வில்லி மாதிரி போஸ் கொடுக்கற நீ ஏன் சென்டிமென்ட் மதர் இல்லையாமா? இல்ல மதர் மட்டும் இல்ல, தேவப்பட்டா வில்லியா காமெடியா தேவதையா பிசாசா எல்லா விதமான வேஷமும் போடுவேண்டா. எம்மோ எந்திரி கூட விடாம தினமும் அழுதுகிட்டு இருக்க. சரி என்னம்மா என்னாச்சு என்ன நடந்தது? ஏண்டா தினமும் கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கன்னா என் பேச்ச கேக்குறியா? நீ என்னடானா ஓ ஆட் பிலிம்ஸ் மைனஸ் பிலிம்ஸ் தின ராத்திரி வீட்டுக்கு 2 மணிக்கு 3 மணிக்குன்னு வர என்னன்னு கேட்டா பிஸியா இருக்க சம்பாதிக்கிற வயசுதானேன்னு சொல்ற. ஓகே யாருன்னா வேண்டானாங்க, ஆனா அதோட சேர்த்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறான்லடா. அது சரிடா, நீ சந்தோஷமா இருந்தா தானே நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு. பாரு உங்க அப்பாவை பாரு, இவ்வளவு பெரிய வீடு கட்டி இவ்வளவு சம்பாதிச்சு உனக்காக சேர்த்து வச்சா ஹாயா உட்கார்ந்து அனுபவிக்காம இன்னும் சம்பாதிச்சு என்னடா செய்ய போற? நீ சௌக்கியமா இருக்கியா, வேலைக்கு சாப்பிடுறியா, நேரத்துக்கு தூங்குறியான்னு கேக்குறதுக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தா தானடா நானும் சந்தோஷமா இருக்க முடியும். உனக்கு பிறக்க போற குழந்தையோட விளையாடிக்கிட்டு ஐன்னு அவனை தூங்க போட்டுட்டு நானும் சீக்கிரமா தூங்க போயிடுவேன்லடா. இதெல்லாம் நடக்காது. இவ்வளவு பெரிய வம்சத்துக்கு ஒரு வாரிசு இல்லாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. கரெக்டாமா? கரெக்ட். நான் கேட்க வேண்டியதெல்லாம் நீயே கேட்டுட்ட.
ஆனா அதுக்கு எனக்கு உடனடியா பதில் சொல்லுட. பதில் சொல்றேன். இன்னைக்கு நான் உனக்கு சொல்ல போற பதில் என்னன்னா, அம்மா நான் சம்பாதிக்கிறது எதுக்கு? கேவலம் பணத்துக்காகவா? நோ, பேருக்காக, பிரஸ்டீஜுக்காக. அதோட சேர்த்து கொஞ்சம் பணமும் வருது, தட்ஸ் ஆல். ஆனா அப்பாவோட ஆஸ்திய உட்கார்ந்து திங்கிறான்னு பேட் நேம் உருவாக்கவா உனக்கு மகனா பிறந்தேன்? கரெக்ட் அம்மா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், என்ன சொல்றேன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? ஐயோ, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா? உனக்கு என்ன ஆகலையடா? அது நான் கூட தினமும் நிறைய பொண்ணுங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன பண்றது, ஒரு பொண்ணு கூட என் மனசுக்குள்ள வரமாட்டேங்கிறாளே. கரெக்ட் அம்மா, நான் நினைச்ச நீ சொல்லிட்ட. ஆனா இனிமே இந்த மாதிரி எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ண மாட்டேன். இது ஓன் டைலாக ஏன் டைலாக? என்னதுடா ஸ்டைல் வந்து இல்லையே. நான் இப்போ பட்டி வீரம்பட்டி வேலுச்சாமி தேவரோட பொண்டாட்டியா சொல்றேன், கேளு. ஐயோ, என்னம்மா உன் புருஷனோட பேரை சொல்ற? பட, நிறைய பேர் புருஷன் உயிரோட இருக்கும்போதே பேர் சொல்லி கூப்பிடுறாளுங்க. நான் அவர் போனதுக்கு அப்புறம் தானே சொல்றேன். அப்படி போடு. டேய் ராஜா, இப்ப நான் உன் அம்மாவா சொல்றேன்டா. உன் மனசுக்கு எந்த மாதிரி வில்லேஜ் பொண்ணு பிடிக்குதோ அந்த மாதிரி பொண்ணை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். நாளைக்கு நம்ம அந்த பொண்ணை பாக்கிறதுக்காக கூத்தானூருக்கு போறோம், சரியா? கூத்தானூரா? எதுக்குடா அவ்வளவு பயப்படுற? பயப்படாத. அது இல்லமா, அது நீ பிறந்த ஊராச்சே. ஆமா. அப்ப அந்த பொண்ணு நல்லா இருக்க மாட்டாளே? ஏய், ஓடி வாடவா. பொண்ணே, நில்லு, நில்லுடா. என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் அழகா இல்லையா? அப்புறம் எப்படி நீ அழகா பிறந்த? நான் எங்க அப்பா மாதிரி. அப்புறம் எப்படி அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? கூத்தானூர்ல கரண்ட் இல்லாதப்ப தாலி கட்டிருப்பாரு. போடா, கல்யாணம் பகல்ல தான் நடந்தது. மேக்கப் போட்டு மேனேஜ் பண்ணிருப்பேன். சிச்சி, நான் ஷூட்டிங் ஹீரோயின் காட்டலடா, ஒரிஜினல் பியூட்டி. தெரியுமா? குட் நைட் அம்மா, ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட் தங்க ராஜா. குட் நைட். வேண்டாம், ஐயோ வேண்டாம். நீங்களும் இப்படிதான், உங்க பொண்ணுங்களும் இப்படிதான். சொல்லுங்க, கேட்க மாட்டாங்க. பொண்ணு பார்க்க வராங்க, டிஃபன் செய்யணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா உள்ள பெருசா ரேப் செய்ய நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காகடி இப்படி அவளை அழ வச்சுட்டு இருக்க? அவளை விட்டுடு. உன்னை அக்கான்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. பட்டிக்காட்டு பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணுமா? என்னது நக? வாட் நகைங்க? வாட் நகைங்க? கிகைங்க? மாப்பிள்ள பெரிய ஆட் பிலிம் டைரக்டர் அண்ட் ஆல்சோ ஹீரோ. அப்புறம் பெரிய சிட்டில இருந்து ஸ்டைலா வராரு. உன்னை எவ்வளவு அழகா அலங்கரிச்சுக்கணும்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. இப்ப தெரியும். அத போட்டு போ. இதா அதட்டா. லலிதா, 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 இந்த துணியில எனக்கு வேண்டாம். லலிதா, வாட்? இப்படியே என்ன யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ இப்படியே இருந்தா எல்லாருக்கும் பிடிக்கும். ஐயோ, இப்படி ஏன்னா சேலல யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. அதுக்கு 10 வருஷம் ஆகும். ஆகட்டும். ஆகட்டுமா? உனக்கு என்னமா போச்சு? நான் தானே காத்திருக்கணும். இப்பவே ஊர்ல இருக்கிற பாதி பேர் என்ன சைட் அடிக்கிறாங்க. ஏதோ அக்காவாச்சே உனக்கு கல்யாணம் ஆகட்டும்னு பாக்குறேன். அடுத்த நாளே எனக்கு பிடிச்ச பையனோட ஓடி போயிடுவேன். இப்பவே அந்த வேலையை செய்ய வேண்டியதுதானே? நான் ஓடி போயிட்டா உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சுதான் இப்படி சும்மா இருக்கேன். நீ எதுக்கு சர்? நான் இந்த சாரியை கட்டிக்க போறேன். எதுக்கு? இந்த 2 வருஷத்துல உன்னை பொண்ணு பார்க்க வந்தவங்கள எவனாவது ஒருத்த உன்னை புடிச்சிருக்குன்னு சொன்னானா? முழுசா போத்துக்கிட்டு தானே போய் நின்ன. சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருந்த என்னதானே சைட் அடிச்சாங்க. அதனால இந்த தடவை நான் போத்துக்கிறேன், சரியா? இது பாரு, ஏதோ நீ என்னை விட 2 வருஷம் முன்னாடி பிறந்ததுனால சும்மா இருக்கேன். உன்னை ஓவர் டேக் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். ப்ளீஸ், வர்றவன இந்த தடவையாவது கல்யாணம் பண்ணிக்கமா, என் லைஃப் என்ஜாய் பண்ண விடுமா? நீ லைஃப்ல என்னத்த என்ஜாய் பண்றன்னு பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். கொஞ்ச நாள் டெண்டல்கரை காதலிக்கிறேன்னு சொன்ன, கொஞ்ச நாள் ஹிருத்திக் ரோஷன், கொஞ்ச நாள் காருக்கான். காருக்கான் இல்ல, ஷாருக் கான். ஏதோ ஒரு கான். கொஞ்ச நாள் இந்த ஜரா முடிக்கார, கொஞ்ச நாள் இவன, கொஞ்ச நாள் அவன. இத்தனை பேரை நான் ஏன் லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? அவங்கள எவனோ ஒருத்தன் கிடைச்சான்னு வச்சுக்கோ, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன். நீ ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்ட. என்ன அசிங்கம்? இங்க பாரு, இப்ப வர்ற பையனுக்கு மட்டும் உன்னை பிடிக்காம போனா வழியிலேயே அவனை நான் மடக்கி நானே கல்யாணம் பண்ணிக்குவேன். பி கேர்ஃபுல். நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். முதல்ல அதை செய். ஆமா, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும், நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு போதும்னு இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, நாம ரெண்டு பேரும் ஒருத்தனே கல்யாணம் பண்ணிக்கணும்.
லலிதா லலிதா, நாம ரெண்டு பேரும் ஒரே பையன கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம். மூஞ்சி பாரு, நான் என் லைஃப் எப்படி எல்லாம் என்ஜாய் பண்றதுன்னு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் யூ புட் திஸ் டிரஸ், கம் ஆன். கல்யாண பையனை கூட்டிட்டு வரதுக்கு ஸ்டேஷனுக்கு ஏன் கரெக்டா அனுப்பிருக்கேன். தேங்க்ஸ் மாப்ள. இப்போ அது ஒத்துட்டீங்களே. என்னங்க குழந்தை சாப்பிட்டானா? ஆ சாப்பிட்டது, ஜீரணம் கூட ஆயிடுச்சு. அதுக்குள்ளயா வந்து பாரு. ஓ ஆயிடுச்சா, சரி சீக்கிரம் கழுவிட்டு டிரஸ் மாத்திடுங்க. கல்யாண வீட்டுக்காரங்க பார்த்து நல்லா இருக்காது. எப்பவும் நான் தான் கழுவணும். இவ்வளவு கட்டிக்கிட்டது கார்பரேஷன்ல வேலை தேடி இருக்கலாம். என்ன மாமா, கோலாப்பூர் செருப்பு கேட்டல, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா புது செருப்பு வாங்கினா ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள பிரச்சனை வரும் மாமா. அது மட்டும் வரும். அதுக்குதான் இதை வச்சுக்க. இது என்ன 20 பைசா? ஏதோ கொடுக்கணுமேனு கொடுத்தேன். நீ வேற பணக்கார வீட்டு பையன், எங்க வீட்டுக்கு மாப்பிளைய வேற வரப்போற, ஃபீல் பண்ண கூடாதுல. நீ தான் அப்படி சொல்ற. ஆனா உன் தங்கச்சி என்ன சம்மதிக்கலையே? என்னது அபசகுன மாதிரி சங்கு ஊத்துறாங்க? அது என் கார் ஹாரன் மாமா. ஆ வந்துட்டாங்க நினைக்கிறேன். சீக்கிரம் வா வா வா. மாப்பிள்ளைய இவருதான். You? Ama. Ad film director? Ama. And also hero? Ama. Enna idu? Ellathukku aama aama nu solikitta. At least yeah. Yeah. Appadinu kuda solla theriyada? Theriyum. Then talk English. I know expected this. What is this wish? Chatta. Why no putting jeans t-shirt? You see ponnu? Ah seeing seeing. I only asked him not wear jeans because this is a village. That too remote. Here nobody like jeans, understand? அது சரி, நீ எவ்வளவு படிச்சிருக்க? இந்த ஊர்ல ஏன் பொண்ணுதாங்க பெரிய படிப்பு படிச்சிருக்கு? 8th கிளாஸ் படிக்குது, 8 வருஷமா படிக்குதுன்னா பாத்துக்கங்களே. Why laughing? Nothing. The way you're talking in English, the way you're walking in the saree, the way you are. போதும் 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 போதும். தேவையில்லாம இங்கிலீஷ் எதுக்கு? முதல்ல நீங்க கல்யாணம் பண்ண பாருங்க. என்னது? கல்யாணம் பண்ண இவ இல்லையா? இல்லம்மா, இது கல்யாண பொண்ணோட தங்கச்சி. அப்ப பொண்ணு யாரு? என்னடா இது, புடவை கட்டிக்கிட்டு மகாலட்சுமி மாதிரி வருவான்னு பார்த்தா மாடல் லட்சுமியா வராள. வேறு லட்சுமி இல்லம்மா, மீனாட்சி. மீனாட்சி. எனக்கு வரப்போறவ எப்படி இருக்கணும்னு நினைச்சானோ அப்படியே இருக்க. கிளாஸ் கீழே போடணும்னு கூட நினைச்சீங்களா? அதுக்கு பிரசங்கரமா பேச. அது இல்ல, அக்காவை அவருக்கு எதுக்காக பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. உங்க அக்கா மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தாலும் அந்த நடையில பெண்மை தெரிஞ்சது. நடக்க முடியாம கஷ்டப்பட்டதால இந்த ட்ரெஸ் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் போட்டுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சது. கீழே விழுந்தவங்களை நான் தாங்கி பிடிச்சப்ப அறிமுகம் இல்லாத ஆம்பளை கைப்பட்டுடுச்சேங்கிற பயம் தெரிஞ்சது. எவ்வளவு சின்ன விஷயத்துக்கே கண்ணுல தண்ணி வருதுன்னா அவங்க மனசு எவ்வளவு மென்மையானதுன்னு தெரிஞ்சது. கீழே விழுந்த காஃபி டம்ளரை விட்டுட்டு போகாம
அத பத்திரமா எடுத்து வச்சப்பவே அவங்க எவ்வளவு பொறுப்பானவங்கன்னு தெரிஞ்சது. மன்னிச்சிடுங்கன்னு சொன்ன ஒரே வார்த்தையில அவங்க எவ்வளவு மரியாதையானவங்கன்னு தெரிஞ்சது. இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப உங்க அக்கா காலால கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதுலயே உங்க அக்காவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியுது. ரெண்டு நிமிஷத்துல இவ்ளோ தெரிஞ்சிருச்சா? சரி, ஹாஃப் an hour-ஆ என்ன பாத்துட்டு இருக்கீங்களே, என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்க அக்கா தேவர் மகன்ல வர ரேவதி மாதிரி இருக்காங்க, நீ படையப்பால வர ரம்யா மாதிரி இருக்க. சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, உங்க அக்காவை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சது. அப்படி போடுங்க. புட்டு
என்னங்க காபி சாப்பிடுங்க காபி காபிக்கு முன்னால ஒரு தடவை காபிக்கு அப்புறம் ஒரு தடவை ஓகே எனக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க நான் பாத்துட்டு இருக்கேன்ல நீ எப்ப உள்ள வந்த ராத்திரி எல்லாம் இங்கதான் இருந்த அப்பா கை வலிக்குது என்னங்க இது கிட்ட வான்னு சொல்றல்ல வா சிச்சி உன்னை விட உன் தங்கச்சி எவ்வளவு பெட்டர் ஃபர்ஸ்ட் நைட்ல நான் செய்ய வேண்டியத பாட்டு பாடி புரிய வச்சிட்டா நிஜமா சொல்றீங்க எப்படி பாட்டு மட்டுமா அவ ஃபிகர் கூட ரொம்ப நல்லா இருக்கும் மதுவை குடிச்சாதான் போதையேறும் ஆனா உன் தங்கச்சி கண்ணை பார்த்தாலே போதையேறும் ஐயோ அப்படியா கொஞ்சம் கீழே வந்தா அவ உதடு இருக்குல்ல தக்காளி பழம் மாதிரி செவப்பா இருக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தா அவ கழுத்து இருக்குல்ல அது தாகத்துல தவிக்கிறப்ப வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் கேக்குற மாதிரி இருக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தா ஏன் வெக்கப்படுற நான் சொல்ல வந்தது அவ அழகான கைகளை பத்தி அப்புறம் என்ன மச்சினிச்சு உண்மை தெரிஞ்சிருச்சேன்னு வெக்கப்படுறியா அந்த டேப் ரிகார்டருக்கு பதிலா வீடியோ கேமரா வச்சிருக்கணும் வர வர நீ பண்ற கலட்டாவுக்கு அளவே இல்லாம போயிடுச்சு டேப் ரிகார்டர் மட்டும் அவங்க பார்க்காம இருந்திருந்தா எவ்வளவு அசிங்கமா இருக்கும் என்ன இருக்கும் அவங்க பேசுறது என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அதை கொண்டு வந்து நம்ம ரூம்ல வைங்க எதுக்கு நீ திட்டத்தை எல்லாரும் கேக்குறதுக்கு இருடா என் கை கழுட்டு உன கழுவுறேன் நீ எதுக்குடா கையை கழுவிட்டு இருக்க இல்லனா குழந்தை கேரியாதாங்க நீ வாப்பா ஏய் லலிதா டிராமா எப்படி இருக்கு ஐடியா என்னோடது இல்ல உங்க அக்காவோடது அது சரி நீங்க எதுக்கு கட்டில் கீழே போனீங்க மூட அதிகமானதுனால அக்கா கீழே விழுந்துட்டாளா நீ கட்டில இருந்து கீழே விழுந்தது அவளுக்கு எப்படி தெரியும் அதாங்க எனக்கும் தெரியல மாமா அக்கா சிரிச்சாளா மயங்கி முத்தம் கொடுத்தாளா அம்மா ட்ரெயின் டிக்கெட் எடுத்துக்கிட்டியா எடுத்துக்கிட்டேன் ஒண்ணும் மறக்கலையே நான் எதையும் மறக்க மாட்டேன் எப்பா அந்த பெரிய பொட்டிய டிக்கல வைப்பா ஆ சரிம்மா போயிட்டு வரேன்ப்பா அண்ணா அண்ணி அம்மா போயிட்டு வரேம்மா ஒவ்வொரு வீட்லயும் யாரும் கேட் வரைக்கும் வர வேண்டாம் அங்க வந்து அழுதீங்கன்னா பப்ளிக்ல இமேஜ் பாழா போயிடும் நீ வாக்கா மாமா மாமா மெட்ராஸ்ல அக்காவை சமையல் ரூம்லயே அடிச்சு வைக்காம தினமும் எங்கேயாவது அவளை வெளியில கூட்டிட்டு போங்க சரி நடேசன் பார்க் நாகேஸ்வர ராவ் பார்க் பனங்கள் பார்க் ஜுராசிக் பார்க் நீ எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டே இருங்க ஜுராசிக் பார்க் பார்க் இல்ல சினிமா ஆ அதான் சினிமாக்கு கூட்டிட்டு போங்க ஷூட்டிங்க்கு கூட்டிட்டு போங்க உங்க அக்கா வரேன்னு சொன்னா எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன் போயிட்டு வரேன் சரிம்மா வாங்க வாங்க உட்காருங்க வரேம்மா அத்தை வீட்ல கேஸ் பெட்ரோல் கெரோசின் எல்லாத்தையும் ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுங்க அப்படின்னா என்ன உங்க அக்காவை நான் ஏதாவது பண்ணிடுவனோன்னு பயப்படுறியா இந்த பாரு இனிமே மீனாட்சி உங்க அக்கா இல்ல என் பொண்ணு ஐயோ போதும் போதும் இது போதும் உட்காருங்க நீ கூட என் பொண்ணுதான் வர ராஜா சரி மீனாட்சி வாங்க மாமா வாங்க மாமா அக்காவுக்கு தினமும் மல்லிப்பூ வாரத்துக்கு ஒரு தடவை காஸ்ட்லி பட்டு புடவை மாசத்துக்கு ஒரு தடவை நகைங்களை வாங்கி கொடுங்க சரி அப்படியே வருஷத்துக்கு ஒரு குழந்தையும் கொடுக்குறேன் ஒரு வருஷம் எதுக்கு கர்ப்பத்துக்கு 3 மாசம் குழந்தை பிறக்கிறதுக்கு 6 மாசம் மொத்தம் 9 மாசம் தானே கரெக்ட் தான் ஆனா உங்க அக்கா உன் அளவுக்கு ஃபாஸ்ட் இல்லையே அதான் என் கவலை
know intelligent like me. Okay, don't worry, don't worry. இன்னையிலிருந்து உங்க அக்கா மீனாட்சிக்கு எல்லாமே நான் தான். ஐயோ, போது 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 போது. உட்காருங்க உட்காருங்க. ஓகே, பை பை. வாக்கா உட்காரு. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. போயிட்டு வரேன் லலிதா. ஆ போயிட்டு வாக்கா உட்காரு. லலிதா எல்லாரையும் அழுக கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீ மட்டும் எதுக்கு அழுகுற? நீ தினம் எனக்கு போன் பண்ணணும். கண்டிப்பா பண்ணுவல்ல? பண்றேன். உன் மேல சத்தியமா? உன் மேல சத்தியமா? போயிட்டு வாக்கா. என்னடா இது? உன் கூட வேலை செய்யறவங்க கூட நல்லவங்களா இருக்காங்களே? அதான் எனக்கு டவுட். சினிமாவில வர்ற மாதிரி நம்ம வீட்டுல நமக்கே வரவேற்பு கொடுக்கறாங்க. அதான் எனக்கு டவுட். எல்லாருக்கும் இவ்வளவு செலவு பண்ணி கலர் கலரா டிரஸ் கொடுத்திருக்காங்க. அதான் எனக்கு டவுட். அதென்னது, அந்த பொண்ணு மட்டும் அங்கேயே நிக்குது? அதான் என்னோட மெயின் டவுட். நீங்க இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, உங்களை மகாலட்சுமி ஆக்குறது இந்த ஸ்ரிங்கார் குங்குமம். அத கவர் பண்ணியாடா? அத நல்லா கவர் பண்ணிட்டேன். அதோ நடுவுல ஒரு பொண்ணு இருக்கு, அதையும் கவர் பண்ணிட்டேன். அது உன்னோட செட்டப் தான். அத மேக்கப் போட்டு நிக்க வச்சதே நான் தான். பக்கத்துல இருக்கிறது உங்க செட்டப். அப்படியா? இல்லடா, என்னைக்கு வெளிச்சத்துல பாத்தீங்க? நல்லா பாருங்க, குங்குமம் ரொம்ப நல்லா இருக்கே. கையில கூட ஒட்டவே இல்ல. டேய், இந்த டயலாக் நமக்கு போனஸ்ரா? பரவாயில்ல, சூப்பரா நடிக்கிறியே. நடிக்கிறேனா? ஆமா மீனாட்சி, இவங்க இதெல்லாம் ஷூட் பண்ணி சிங்கர் குங்கும கம்பெனிக்கு வித்துருவாங்க. ஷூட்டிங்கா இருக்கிறீங்க? ஷூட்டிங் இந்த வர்றேன். ஹலோ, உன் வைஃப் ரொம்ப அழகா இருக்காங்க. அழுதா இன்னும் அழகா இருக்காங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால உன்னை விட்டுடுவேன்னு நினைக்காத. நல்ல நேரம் பார்த்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, ஷூட்டிங் எடுத்த படம் எல்லாம் இதுல இருக்கு. நீ வீட்டுக்கு வந்தவன திருஷ்டி சுத்தி படணும் இல்ல? இத கொண்டு போய் அடுப்புல போடு. அட்வான்ஸ் கூட வாங்கிட்டம்மா. ஒண்ணுடுவேன். பரவாயில்ல, போன போது விட்டுருங்க. உங்க ரெண்டு பேரையும் என் பையன் வெட்டிடுவான். ராத்திரி நேரத்து பூஜையில் ஹனிமூன் எங்க போற? நானும் வரலான்னு போகல. ஏன் பயமா? அம்மாவை வீட்டுல தனியா விட்டுட்டு எப்படி போறது? என்னத்த அவசர அவசரமா துணி எல்லாம் பெட்டில வைக்கிறீங்க? புருஷன் கீழே வர்றதுக்குள்ள நான் வெளியில போயிடணும். அவர் வந்தா என்ன ஆகும்? ஐயோ, அவன் வந்தா என்ன அனுப்ப மாட்டான். கீழே வந்ததுக்கு அப்புறம் நீயே சொல்லிடு. என்ன சொல்லணும்? ஊர்ஸுக்கு போறேன்னு சொல்லு. ஊர்ஸுக்கா? ஆமா. என்ன? ஒரு ஊருன்னா ஊருன்னு சொல்லணும். நிறைய ஊருக்கு போகும்போது ஊர்ஸ்ன்னு தானே சொல்லணும். ப்ளூரல் அம்மா, ப்ளூரல். அத்தை, என்னென்ன ஊர்ஸுக்கு போறீங்க? திருப்பதி, திருத்தணி, இப்படி நிறைய ஊர்ஸுக்கு. காஞ்சியில இருந்து காசி வரைக்கும் ஒவ்வொரு ஊரா ஒரு மாசம் சுத்திட்டு வரப்ப. ஐயோ, அப்படின்னா எல்லாம் புண்ணிய ஸ்தலங்கள் தான். அப்ப ஜாலியா நானும் உங்க கூடவே வர. அத்தை, என் கூட வா. ஜாலியாவா? அடி பொடி குந்தாணி கருப்பி, இங்க வா. நீ என் மகனும் ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நான் ஊருக்கு போறேங்கிறேன் பைத்தியக்காரி. சரி சரி, நான் வரட்டுமா? என்ன அழகா இருக்க என் தங்கம். இந்த பாரு, நான் ஊர்ல இருந்து வர்றப்ப நீ எனக்கு நல்ல செய்தி சொல்லணும், சரியா? எங்க, எனக்கு ஒரு முத்து கொடு. ஐயோ, எனக்கே இப்படி இருக்கே, என் மகனுக்கு எப்படி இருக்குமோ. என்ன தனியா விட்டுட்டு எங்க போற? தனியாவா? உனக்கு துணையாதான் உன் பொண்டாட்டி இருக்காளே. என் பொண்டாட்டிய வீட்டுல தனியா விட்டுட்டு நான் எப்படி போறது? எதுக்கு தனியா விடணும்? எங்க போனாலும் ஜோடியா போங்க. அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா உன்னை மட்டும் விட மாட்டேன்.
என்னங்க என்னங்க பாத்தீங்களா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு பொண்டாட்டியா இருந்து என்ன புண்ணியம். எங்கயாவது போகணும்னா எனக்கு ஒரு சுதந்திரம் இல்ல, ஒரு உரிமை இல்ல, ஜெயில் கைதி மாதிரி ஆயிட்டேனா. நான் என்ன எத்தனை நாளைக்கு இருக்க போறேன், நான் என்ன சுவிட்சர்லாண்டு, நியூசிலாண்டு, மதர்லாண்டு இல்ல தாய்லாண்டு, அயர்லாண்டு ஷூட்டிங்கா போறேன். அது சரி, என் தலையெழுத்து இவ்வளவுதான் அந்த சாய்பாபா பால் பெண்ணால புட்டு 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 எழுதி வச்சிருந்தா, நான் என்ன செய்யறது? அம்மா தாயே, நீ அழறத கொஞ்சம் நிறுத்திட்டு ஜாகிரதையா போயிட்டு வாமா. தேங்க்யூ வெரி மச் ரயன் மகனே. ஐயோ மருமகளே, நான் போயிட்டு வர்றேன், என்ஜாய் போத் ஆஃப் யூ. என்ன ஷாக் ஆயிட்டேன், பயங்கரமான அத்தைங்க, இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தவங்க திடீர்னு சிரிச்சுக்கிட்டே போறாங்க. எல்லாம் ஆக்டிங், எங்க அம்மா பெரிய நடிகை. ஐயா, இன்னில இருந்து நாங்க ஒரு மாசத்துக்கு வேலைக்கு வரமாட்டோம் ஐயா. என்ன இந்த பக்கம் வா, கம் ஆன் ஜம்ப். என்கிட்ட இருந்து எங்க அம்மாவை ஒரு மாசம் பிரிச்ச பில்லி நீ. You know who I am? You know what I'm going to do? Yeah. Look, இன்னில இருந்து ஒவ்வொரு நாளும் உன்ன டிஃபரன்ஸ் ஸ்டைல்ல பழி வாங்க போறேன். Yeah. ஏய், ஏய், நான் சும்மா ஜோக் பண்ணேன். மீனாட்சி, ஏய், நில்லு. மீனாட்சி, எங்க போற? போடு போடு போடு. நான் சொல்றதை கேளு. ப்ளீஸ், நில்லு. இருங்க, இருங்க. ஏய் மீனாட்சி, ஏரோப்ளேன் டாடா டாடா, பை பை பை. ஐயோ, எவ்வளவு பெரிய ஏரோப்ளேனுங்க. என்ன, இதுக்கு முன்னால பிளேன பார்த்தது இல்லையா? ஆ, பாத்திருக்கேன். அது நான் சின்ன வயசுல இருக்கும்போது பாத்திருக்கேன், அதுவும் அவ்வளவு தூரத்துல. என் தங்கச்சி கூட ஏரோப்ளேன் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? உனக்கு பார்க்கதான் பிடிக்குமா, அதுல போக பிடிக்காத? ஐயோ, ரொம்ப பிடிக்குங்க. என்ன விட என் தங்கச்சிக்கு தான் இன்னும் பிடிக்கும். ஐயோ, எப்ப பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சின்னு என் உயிரை ஏன் வாங்குற? அவள எதுவும் சொல்லாதீங்க பாவம். என்ன விட என் தங்கச்சிக்கு தான் சிட்டில இருக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனா நடக்கல. நல்ல சிட்டி பையனா தேடுவோம். உண்மையாவா? என்னங்க, எனக்கு இப்ப ஏரோப்ளேன்ல பறக்குற மாதிரி இருக்கு. இன்னும் டிக்கெட்டே வாங்கலாமா? ஆமா. உலகம் பூரா நம்ம ஆளுங்க இருக்காங்க. எங்க ஊரு கோவிந்தராஜ் கூட இங்கதான் ஏதோ கண்டக்டர் சயின்ஸ் படிச்சிட்டு இருக்கான். கண்டக்டர் சயின்ஸ் இல்லம்மா, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஏதோ ஒரு சயின்ஸ். ஆமா, அதுங்க கிளாஸ்ல அது ஒண்ணும் இல்ல. ஆமா, உன்ன எந்த நகை வாங்கிக்கனாலும் வேண்டாங்கிற, அட்லீஸ்ட் அந்த தாலி கயிறாவது தங்கத்துல செஞ்சு போட்டுக்கலாம்ல. அதுக்கு நான் தாலியை கட்டணும்ல, அந்த வேலையை மட்டும் நான் செய்ய மாட்டேன். எங்க ஊர்ல சுமங்கலிங்க எல்லாரும் மஞ்ச கயிறுல தான் தாலி செஞ்சு போட்டுக்குவாங்க. ஓஹோ, சரி, பேச்ச மாத்த வேண்டாம். அத என்ன குடிச்சிட்டு இருக்கீங்க? சாஃப்ட் ட்ரிங்க். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. இதுல எங்க ஊரு சாராய வாசனை வருது. சிச்சி, நான் என்ன சாராயம் குடிக்கறவனே? ஏ மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இதுக்கெல்லாம் சத்தியம் அதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க சத்தியம் பண்ணி ஆகணும். எங்க ஊர்ல எல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா இப்படிதான். சரி வா வா. சத்தியம், இது சாராயம் இல்ல. இல்ல. ஆமா, ஓ மேல இது சத்தியம் பண்ணணும், ஏ மேல சத்தியம் பண்ணிக்கலாம்ல. ஏ மேல சத்தியம் பண்ணாதானே நீங்க உண்மையா சொல்லுவீங்க? நான் நல்லா இருக்கணும்னு என்ன விட நீங்க தானே ரொம்ப ஆசைப்படுவீங்க.
பொய் சத்தியம் பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு ஏதாவது ஆயிடும் தெரியும்ல. சரி சரி, அங்க ஒரு டெலிபோன் பூத் இருக்கு, நான் போய் ஊருக்கு ஒரு போன் பண்ணிட்டு வந்துறேன். Hello? Excuse me, baby. Can I make a call, please? Thank you very much. Nice to meet you. Oh, very sorry. Excuse me, can I have a... Hey, read my t-shirt, darling. Hey, Meenakshi. Ennaachu? Huh? Ennaachu? போக மாட்டேன், வந்த சண்டைய விட மாட்டேன். என்னங்க இப்பதான் போனீங்க, உடனே வந்துட்டீங்க. ஃபாரின் டூர் எல்லாம் எப்படி இருந்தது? எனி ப்ராப்ளம்? நீங்க ரெண்டு பேர் வரல இல்ல, எல்லாமே நல்லா நடந்தது. நோ 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 நோ, நீங்க ரெண்டு பேர் மட்டும் போனீங்கல்ல, அதான் ஹாப்பி. மினட்டே ரெண்டு காஃபி எடுத்துட்டு வரேங்க. வீட்ல வேலைக்காரங்க யாரும் இல்லையா? எல்லாரும் ஹனிமூனுக்கு போயிருக்காங்க. ஏன் ஏன் இவ்வளவு ஓவர் ஆக்சன்? ஹீரோ எது பேசினாலும் ப்ரொடியூசர் சிரிக்கணும்னு யாரோ சொல்லிருக்காங்க, அதோ கொஞ்சம் ஓவர் பண்றாரு. ஷட்டர் க்ளோஸ். அது போட்டோ. ஃபாரின் ஷூட்டிங் லொகேஷன்ஸ் நல்லா இருக்கா? லொகேஷன் நல்லா இருந்தா ஃபாரின் போகும்போது உன கேமராமேன் கூட்டி போவேன்னு நினைச்சேன். கேமராமேன் பிசி சிவராம், பாஸ்போர்ட் இருக்கு. இருந்தா இருக்கட்டும். கட்டி கிழமை டார்கெட்ல. ஷட்டர் க்ளோஸ். சார் ஒரு குட் நியூஸ். என்ன? யமகா கம்பெனி ஆடுக்கு 1 கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் வந்திருக்கு. அட, நான் இல்லாமலேயே பெரிய பெரிய ஆர்டர்ஸ் பிடிச்சிருக்கீங்க. ஆனா ஒரு வாரத்தை ஷூட் பண்ணி கொடுக்கணுமா? டெஃபினெட்லி. நீங்க தான் பார்ட்னர் ராஜா, கையெழுத்து போடுங்க. ஆன் ஒன் கண்டிஷன், மீனாட்சி நம்ம கம்பெனில என்ன இருந்து பார்ட்னர், இனிமே கையெழுத்தெல்லாம் அவதான் போடுவோம். வெரி குட் வெரி குட். சிஸ்டர் கை, ராசியா கை, கொட்ட கொடுன்னு கொட்ட போதே. இது வரைக்கும் பிச்சை எடுத்துட்டு இருந்தீங்க. ஷட்டர் க்ளோஸ். காஃபி எடுத்துக்கங்க. மீனாட்சி, இடது கையால இல்ல வலது கையால. மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா, எந்த கையில கொடுத்தாலும் குடிப்பாரு. ஷட்டர் க்ளோஸ். இதுல மட்டும் வலது கையால கையெழுத்து போடுமா? ஐயோ மன்னிச்சிருங்க,
போயிடும். கை ஸ்ட்ரெயின் ஆகாம பாத்துங்க. தேங்க் யூ. வெல்கம். அவளுக்கு கை சரியில்லை, ஆனா நீங்க ஷூட்டிங் இருக்க அதெல்லாம் முடியாது. சிஸ்டரை கவனிச்சுக்கிறது கூட 10 ஜூனியர் ஆர்டிஸ்ட் நான் ஏற்பாடு பண்ணி தரேன். எக்ஸ்ட்ரா பேட்டா உன் நீ தப்பாடு தருவீங்க. வீட்ல யாரும் இல்ல, என் பொண்டாட்டி நான் தான் கவனிச்சுக்கணும். நீங்க வேறனா வேற ஹீரோ வெச்சுக்கங்க. வேற ஹீரோ நடிச்சா அந்த இடம் யாரு பாக்குறது? யோ, 10 நாள் அப்புறம் வெச்சுக்கயா. யமகா கம்பெனிக்காரருக்கு இன் டைம் குள்ள நம்ம ஆட கொடுக்கலனா இவர மட்டும் எவ்வளவு கணிச்சிருவாங்க? ஆமா சார், அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன் சார். பேமெண்ட் வாங்கிட்டீங்க? ஆமா சார். அந்த படத்தை திருப்பி கொடுத்துரு. அதுதான் பூந்தமல்லி பக்கத்துல இடம் வாங்கி போட்டிருக்காரு. பேக்கப் சொல்ல வேண்டியது நீங்க இல்ல டைரக்டர். சாரி சார், சிஸ்டர் பார்ட்னரா இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆடே ரெண்டு போச்சுன்னா சென்டிமெண்டா சிஸ்டருக்கு கெட்ட பேர் வந்துடும். ஆமா சார், நீங்க கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஆமாங்க பாவம், எனக்கு எல்லாம் சரியாயிடும், நான் பாத்துக்கிறேன், நீங்க ஷூட்டிங்க போங்க. அப்படிங்கற? ஆமா. இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய வீட்டு வேலை எல்லாம் நானே செய்றேன். ஓகே? என்னது? சொல்லுங்க. என்ன செய்ய போறீங்க? சமையல் செய்ய போறேன். நீங்களா? நீ உட்காரு. ஆட் ஹீரோக்கு சமையல் தெரியாத நினைச்சிட்டியா? இன்னையில இருந்து பெட் காஃபில இருந்து பெட் கிஸ் வரைக்கும். என்னச்சி, எல்லாமே இப்பவே வேணுமா? ஐயோ இல்லங்க, வேணாம் வேணாம். ஓஹோ, மூட் சரியில்லையா? சரி, எல்லாத்தையும் நைட்டுக்கு வெச்சுக்கலாம். ஆனா ஒரு விஷயம், இன்னையில இருந்து நீ குணமாகற வரைக்கும் நானே குளிப்பாட்டுறேன், நானே உடம்ப தொடச்சு விடுறேன், சேலை கட்டி விடுறதுல இருந்து ஜாக்கெட் ஹுக் மாட்டுற வரைக்கும் போதும். ஓ, கரெக்ட் தான். பாவாடா ஜாக்கெட் ஒண்ணு போதும் இல்ல? ஐயோ, வீட்ல தான் வேற யாரும் இல்லையே. என்னங்க இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க? என்ன அசிங்கம்? யார வேணாலும் கேளு. எந்த புருஷன் தன் பொண்டாட்டி கிட்ட இப்படி எல்லாம் பேச மாட்டான்? இப்பவே இதெல்லாம் சொல்லி ஆகணுமா? கரெக்ட் தான், தேவையில்ல. இன்னையில இருந்து ஒன்லி பிராக்டிகல்ஸ், நோ டைலாக்ஸ், ஒன்லி ஆக்ஷன். இனியும் வாழ்க்கையில இந்த 10 நாள் சுவையான இனிமையான அனுபவங்கள் தான். ஒரு பொண்ணு ஒண்ணுனா பார்த்த சென்டிமீட்டர் சிரிப்பு சொல்லி கேட்ட, அவ சிரிச்ச சிரிப்புல நூறு வருவது போயிட்ட. ஏ வராத, சாவி என்கிட்ட இருக்கு, சாரி மறந்துட்டேன். ஹாய் மாமா. மாமா, நான் எப்படி இருக்கேன்? ஹவ் இஸ் மை Dress? எனக்காக ஃபாரின்ல இருந்து இந்த மாடர்ன் Dress வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன இப்படி ஷாக் ஆயிட்டீங்க? ஃபியூஸ் போயிடுச்சு. எங்க போச்சு? அட, எங்கயோ போயிடுச்சு. நீ எங்க வந்த? நீ எப்ப வந்தம்மா? நான் தனியா வரல, அங்க பாருங்க அப்பா. நீ சினிமால ஹீரோனியா கிளைப் பண்ண பிரமாதமா வருவேன். அப்ப நான் ஹீரோவா? உள்ள கத்திரிக்க மாதிரி இருக்க நீ ஹீரோவா? அப்ப ஹீரோ நான் போது நான் ஹீரோவா கூடாதா? டேய் மேரிடா, இதோ இவ்வளவு பெருசா பெற்றுக்காலே. வாங்க மாமா வாங்க. அடடே, என்ன மாப்பிள்ள இதெல்லாம் தூக்கிட்டு வரீங்க? டேய் போய் வாங்குடா. என்ன மச்சான், நீங்க கஷ்டப்படுங்க, எங்க கொடுங்க. இன்னையில இருந்து மீனாட்சியை நாங்க கவனிச்சுக்கிறோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. என்ன கவனிச்சுக்க, எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். நீங்க போய் உங்க ஷூட்டிங் வேலையெல்லாம் கவனிங்க. இதையும் பாருங்க சார், யமஹா கம்பெனி வெயிட்டிங். பாவம், நீங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அப்படியே நிக்குதான். நான் போய் கையெழுத்து போட்டுமா? என்ன பாத்துக்குதான் இவ்வளவு பேர் வந்திருக்காங்கல்ல. அது சரி. ஓகே.
சரி, உங்க அண்ணன் ஏன் வந்திருக்கா? என் கை ரேகெல்லாம் அழிஞ்சு போச்சுரா. யமகா கம்பெனி வெயிட்டிங். கையெழுத்து போட்டுட்டுமா? போடு. பொண்டாட்டிக்கு கை உடைஞ்சிருச்சு, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்க ஹீரோயின் கால் உடைஞ்சிருச்சுல, வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் உங்களுக்கு தான சார் இருக்கு, வேணா ஹீரோயினை மாத்திட்டு ஹேரி ஷூட் பண்ணலமே. நல்ல ஹீரோயின் கிடைக்கும் இல்லையா? தேடுவோம் சார், தேடுறதா? புது ஹீரோயின் தேடுறதுக்குள்ள நம்ம கால் ஃபிராக்சர் ஆயிடும். எனக்கெனவோ நம்ம ஒரு வருஷம் வெயிட் பண்றது நல்லதுன்னு தோணுது. அது வரைக்கும் பிச்சை எடுக்கிறதா? ஷட்டர் க்ளோஸ். ஹலோ, நீங்க எங்கயும் ஹீரோயினை தேட வேண்டாம், நானே ஹீரோயினா நடிக்கிறேன். எல்லாரும் ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? பிடிக்கலனா நான் நடிக்கல சார். அந்த கடவுளே நமக்காக உங்க வீட்டுல ஒரு ஹீரோயினை உருவாக்கிட்டான் சார். எனக்கு ஓகே. உனக்கு ஓகே, அவங்க ஃபேமிலிக்கு ஓகேயான்னு கேளு. கண்ணு ஓகே, மூக்கு ஓகே, பல்லு ஓகே, லிப்ஸ் ஓகே, எல்லாம் ஓகே. என்னையா ஓகே? வைத்தியகாரதனமா பேசாத, இதெல்லாம் இங்க பரம்பரையிலே இல்ல. நம்ம பரம்பரையில இல்லனா மாப்பிள பரம்பரையில மட்டும் இருக்கா? பொண்ணு இல்ல, நம்ம பொண்ணாச்சேன்னு யோசிக்கிற. நம்ம பொண்ணுனா மட்டும் நடிக்க கூடாதா என்ன? இந்த காலத்துல பொண்ணுங்க தான் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் தான், ஆனா இது ரொம்ப ஃபாஸ்ட். அதான் பயமா இருக்கு. என்ன பயம்? லலிதா நடிக்க போறது ஏன் புருஷனோட தானே? எனக்கு ஓகே. கட். ஓகே. மோதி மோதி சொல்லு மலர்கள் வாசல் வாசல் இமை மின்னும் சொர்க்கம். தெரியாதா?
அம்மா ஜூஸ். என்ன ஜூஸ்? மாதுள. என்னத்துல? மாதுள. ஓஹோ, அது எனக்கு தெரியுது. என்ன ஒரு கிளாஸ் கொண்டு வந்திருக்க? என் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்காங்கன்னு தெரியுதுல்ல? எடுத்துட்டு வரமா. பிசி, என் ஃபேஸ் இருந்து ஜூம் பேக் பண்ணி லெஃப்ட்க்கு பேன் பண்ணா லலிதா என்டர் ஆவா. ஓகே, ஒரு குட் ஐடியா சார். லலிதா ஃபேஸ்ல இருந்து ஜூம் பேக் செஞ்சு பேன் பண்ணா நீங்க என்டர் வரீங்க சார். டேய் சந்தோஷ் இவனுக்கு ஃபோன் போடுறா, அவர் நம்பர் நமக்கு எதுக்கு சார்? நான் உங்க ஃபேஸ்ல இருந்தே ஜூம் பேக் செஞ்சு உங்க ஃபேஸே கொண்டு வந்து கேமரா நிப்பாட்டிறேன் சார். சொன்னது செய். செய்யற சார். படம் தரீங்க இல்லையா? நான் செய்யறேன். செய்யடா நாயே. படம் தரறல செய். செய்யடா. என்னமா ஏர் கூலர் இல்லையா? கடையில இருக்கு. ரெண்டு மூணு எபிசோடுக்கு அப்புறம் வர வைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன். ஐயோ தலை வலிக்குது. அம்மா வீட்டுக்கு போலாமா? பாருங்கமா, ஷூட்டிங் இன்னும் பாக்கி இருக்கு. ஏர் கூலர் வேணும். என் வீட்ல இருந்து வர வைக்கிறேன். ஓகே, அந்த ஃபேனை இந்த பக்கம் திருப்புங்க. இங்க பாருமா, நான் இங்க ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன் பாய் இல்ல. அதனால தான் திருப்புங்கன்னு சொன்னேன். திருப்புடான்னு சொல்லலையே. ஐஸ்வர்யாரே யுக்தா முகில இவங்கள பார்த்தா கத்துக்கணும். வாட்? ஒண்ணு இல்லம்மா, சாமி கும்பிட்டுகிட்டு இருந்தேன். மனுஷா கோயிரலா மாதுரை தீட்சத்தை அம்மா தாயே கடவுளே. சின்னையா, சின்னையா! ஐயா, வீட்ல யாரும் இல்லையா? எல்லாரும் வெளில போயிருக்காங்க. அம்மா மட்டும் ரூம்ல இருக்காங்க. அம்மா மட்டும் தான் இருக்காங்களா? ஆமாங்கய்யா. மீனாட்சி மாட்டின செத்த ஏ வந்தால் தேவி தருவே மனமா.
எவ்வளவு சொன்னாலும் என்னால நிச்சயம் இங்க இருக்க முடியாது. நான் இங்க இருக்க மாட்டேன், நான் இங்க இருந்து கிளம்புறேன். என்ன நீ பயத்த மாதிரி பேசிட்டு இருக்க? ஊருக்கு போய் என்னது சாதிக்க போற? எங்க பிரம்மாதா பங்களா இருக்காங்க, ஓட்டு வீடு தானே? இங்க பிஜ்ஜாவும் கிடைக்கும், பர்கரும் கிடைக்கும். அதுக்கு தானே வந்தீங்க? பின்ன எதுக்கு வந்தோம்? எனக்கு கையில அடிபட்டுச்சேன்னு என்ன பாத்துக்கிறதுக்காக தானே எல்லாரும் வந்தீங்க? நீ ஊருக்கு ஒண்ணு போ தேவையில்ல. அம்மா, இந்த பெட்டி எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. முதல்ல கை சரியாகாம இருந்தா பெட்டி எப்படி தூக்குவ? அம்மா, கையினும் சரியாக என்ன சிரிப்பு? அப்படியே கை சரியானாலும் இவ்வளவு பெரிய வீட்டு என்னால் தனியா இருக்க முடியாது. என் அத்தை ஊர்ல இருந்து வர வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும். இதோ உங்க அத்தை வந்துட்டாங்க. வீட்டுல யாரும் இல்லைங்கிறதுக்காக இப்படியா கதவு திறந்து வைக்கிறது? இளஞ்சோடி இல்ல, இன்னும் பொறுப்பு வரல. வாங்கத்த. வாங்க சம்பந்தி. வாங்கத்த. வாங்கம்மா. வாங்க சம்பந்திமா. என் வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்னையே வரவேற்கிறீங்களா? வர்றேன் வர்றேன். ஏம்மா மீனாட்சி, இவங்கெல்லாம் எப்ப வந்தாங்க? நான் அப்படி போன உடனே இப்படி வந்துட்டாங்களா? தள்ளு தட்டுல என்ன? பெக்கரு. பெக்கர் இல்ல, பர்கரு. உன் புருஷனை விட்டுட்டு இவங்களுக்கெல்லாம் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் எதுக்காக இவங்களை தனியா விட்டுட்டு போன தெரியுமா? ஏதோ இளம் ஜோடிகள் ஜாலியா ஹாப்பியா என்ஜாய் செய்யட்டும்னு. அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எல்லாரும் கும்பல வந்துட்டீங்க. வாட்டுடு ஆல் ரிமோட் வில்லேஜ் பீப்பிள். இவங்க எல்லாரும் என்ன பாத்துக்குதான் வந்திருக்காங்க. என் கைக்கு பிராக்சர் ஆயிடுச்சு. என்னது பிராக்சர்? எங்க, எப்படி, எந்த கையு? அது சரியா போயிடுச்சு. அது எப்படி பிராக்சர் இவ்வளவு சீக்கிரம் எப்படி சரியா போகும்? என்னம்மா? ஐயோ, இதுக்கு போயா கண் கலங்குறீங்க? எல்லாம் சரியா போயிடுச்சுன்னு சொல்றீங்க. எந்த கை எப்படி நடந்துச்சு சொல்லுமா? கீழே விழுந்துட்டியா சொல்லுமா? சரியா போயிடுச்சுன்னு சொல்றேன்ல. ஐ அம் சாரி. ஹெல்ப் பண்ண வந்தீங்களா? டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டீங்களோன்னு தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்லங்க, நீங்க என்ன சொன்னாலும் என் பொண்ணோட சந்தோஷத்துக்கு தான் சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அது யாரு? லலிதாவா? ஏமா, நீ யாரையாவது லவ் பண்றியா? எப்பவும் கலகலன்னு இருக்கிறவ இப்படி டல்லா இருக்காளேன்னு கேட்டேன். ஒரு பொண்ணு சடனா இப்படி மாறிட்டான்னா அது லவ் தான். சீச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாக்கலாம். அம்மா, நான் ஊருக்கு போறேன். நீங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் இங்கே இருங்க. அவளோட பிடிவாதம் எல்லாருக்கும் தெரிஞ்சதானே? சீக்கிரம் ரெடியாங்க போலாம். அவ சொன்னா நீங்க போயிடுவீங்களா? ரெண்டு மாசம் இருங்க. இவ்வளவு பெரிய வீடு எதுக்கு இருக்கு? நீங்க கெஞ்சி கேக்குறதுனால நாங்க இருக்கோம். எங்க பொண்ண பாத்துக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களேம்மா. ஆமாமா, மீனாட்சி எங்களை விட நீங்களே நல்லா கவனிச்சுக்குவீங்க. நாங்க புறப்படுறோம். அம்மா, உன் புருஷன் எங்க? ஷூட்டிங். ஷூட்டிங் இல்ல, எஸ்ஹெச், ஷூட்டிங். ஷூட்டிங் கரெக்ட். இனிமே நீ உன் புருஷன் கூட வேறு, வீட்டு விஷயம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, உன் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீனாட்சி, நீ ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, உன் தங்கச்சிய ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுக்க, நான் ரெடி.
நான் உங்க ரெண்டு பேருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டேன். அதுக்காக மாமாவை என்னால மறக்கவும் முடியாது. நான் உன் கூடவே இருப்பேன். ஆனா உன் மனசை நான் வேதனைப்படுத்தவே மாட்டேன். மயமாட்டிருக்கான செக்ஸியாவா? அதுவும் வைஃப் இருக்கும்போது. சார் நீங்க கவலைப்படாதீங்க, உங்க வைஃப் நாங்க டைவர்ட் பண்ணிடுறோம். நீங்க செக்ஸியா போஸ் கொடுங்க சார். வாங்க 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 சார். கை வச்சுக்கிட்டு நீங்க நின்னு இருந்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. அதான் சார். ஆமா ஆமா ஆமா. எங்க போறீங்கம்மா? அங்க என்ன பண்றாங்க? ஸ்டில்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டில்ல என்ன முண்டா? பில்லுமா? பேமெண்ட் பேமெண்ட் ஏதோ ஒண்ணுங்க. நான் போய் பார்க்கணும் அவளுக்கு. ஆமா 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 ஆமா. கொஞ்சம் இருங்கம்மா. இங்க என்னட்டமா பார்க்க போறீங்க? பக்கத்து ஃப்ளோர்ல வந்து பாருங்கம்மா. சூப்பர் செட் போட்டுருக்காங்க. வாங்கம்மா. நான் காட்டுறேன். அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான செட்டை இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரொடியூசரால போடவே முடியாது. காஸ்கல் நான் சின்ன ப்ரொடியூசரா. பின்ன சவுண்ட் பார்ட்டிடா. இதைய வச்சிருக்க உண்டு. சவுண்ட் இதுல இல்ல. இந்த சூட்கேஸ் சரியா செக் வச்சு. அம்மா போயிட்டாங்க. ஆ இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அம்மா அதோ பாருங்க கிரேன். அது கிரேன் என்ன முண்டோம்? நான் பேசி சிவராம் எனக்கு தெரியும். ஆமா அம்மா நான் அந்த கிரேன்ல உட்காந்துக்கிட்டு கீழே இறங்கி வருவேன். இவர் போன மாதிரி குறுக்கல வர தம்மனு தலையில இடிச்சு தேர்ந்தே போயிடுவாரு. நான் செத்துனா நீ இருப்பீ. இட முண்டோம் சேர்ந்து உன் கூட சாகிறதுக்கு நான் என்ன உன் காதலியா? நான் வேற ப்ரொடியூசர் தேடிட்டு போயிட்டேன். இப்ப என்ன ரெண்டு பேரும் என்ன டைவர்ட் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? இவர்தான் அதுக்கு ஐடியா. நான் சொன்னா நீ செஞ்சிருவியா? இல்ல நான் விட்டுருவியா? எதுக்கு வீணா டென்ஷன் ஆவறீங்க? என் புருஷன் எத்தனை பொண்ணுங்களை கட்டி பிடிச்சாலும் புத்தம் கொடுத்தாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். ஏன்னா என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஐயோ என் செல்வம். என்ன சார்? என்ன? இல்ல லொகேஷன் ஷிஃப்ட். ஓகே சார். உங்களுக்கு இல்ல எங்களுக்கு. எதுக்கு இந்த இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம்? நாங்க தானே ஊர் பெரியவங்க. ஒரே பையனோட கல்யாணத்தை சிறப்பா செய்யலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு மூணு மாசம் போகட்டும். அது சரிங்க. எங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாது, மாப்பிள்ளைக்கு தான் தெரியும். அவ அக்கா கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் அவ பொறுத்துட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். இன்னும் லேட் பண்ணு வச்சுங்க, இவங்கள யாராவது ஒரு ஆள கூட்டிட்டு ஓடிடுவா. எங்க உங்க பொண்ணு? சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நம்ம வீடு தேடி வந்தவங்களை இப்படி அவமானப்படுத்துறியே, இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். கொஞ்சம் இருங்க தம்பி. ஏமா என் பிள்ளைய உனக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு தைரியமா சொல்லு. ஆமா உங்க பிள்ளைய எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, எனக்கு யாருமே வேண்டாம். எனக்கு கல்யாணமே வேண்டாம். இனிமே யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்தா என் படுத்து தான் பாப்பீங்க. வாட்சிக்கு ஸ்டாப் மாத்தி வாங்கிட்டு வர சொன்னல, வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வாங்கிக்கோ. பிடிக்கலன்னு சொல்லு, மாத்திக்கலாம். வர. உண்மையா லலிதா? லலிதா நாம ரெண்டு பேரும் ஒரே பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா ஒத்துமையா சந்தோஷமா வாழலாம். என்ன மன்னிச்சிருக்கா? அன்னைக்கு நீ எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டியோ இன்னைக்கு அதே தான் நானும் ஆசைப்படுறேன். ரெண்டு பேரும் மாமாவுக்கே மனைவியா இருக்கு. She is pregnant. Oh, congratulations, Meena. Thank you.
ஹலோ அம்மா, வா வா, நீங்க பாட்டியாவ போறீங்க. மீனாட்சி, கேக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, முதல்ல லலிதாவ கூப்பிடுங்க. எனக்கு இல்லடா, மீனாக்கு சுத்து. லலிதா, ஏய் லலிதா, போதும் அப்படி சுத்து. என்ன, உங்க அக்கா கிட்ட இருந்து போன். ஹலோ, ஏய் லலிதா, நல்லா இருக்கியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு இப்போ 2 மாசம். என்ன சொல்றது மீனாட்சி, நேத்து அவளை பொண்ணு பார்க்க வந்தவங்க முன்னாடி நம்ம வீட்டு மான மரியாதை எல்லாம் வாங்கிட்டா. என்னது? ஆமாமா, ஏன் அப்படி செஞ்சானு தெரியல. என்ன கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிட்ட பேசு. முதல்ல கல்யாணம் பண்ணி வைங்க நடமுடிச்சா, இப்ப வேண்டாம் நடம் பிடிக்கிறா. என்ன பண்றதுன்னே புரியலம்மா. ஒரே குழப்பமா இருக்கு. என்ன இருக்குமே புரிய முடியல. கர்ப்பமான உடனே பிறந்த வீடுங்கிறாங்க. அதுக்கப்புறம் 5வது மாசம், 7வது மாசம் சீமந்தம். டெலிவரிக்கு முன்னால 2 மாசம் இங்க, 3 மாசம் அங்க. பிறந்த வீட்டிலே தங்கிடுறாங்க. திரும்ப வந்தது ஒழுங்கா இருக்காங்களா? இல்ல, 2வது மாசம் மறுபடி கர்ப்பம். அப்புறம் 5வது மாசம், 7வது மாசம், 9வது மாசம் இப்படி கேப்பே கொடுக்காம போனா புருஷன் பொண்டாட்டி எப்படி குடும்பம் நடத்துறது? அப்படின்னா இப்ப என்ன செய்யணுங்கற? அபார்ஷன். ராத்திரி எல்லாம் ஒரே சண்டை. சரி, இங்க பாருப்பா, இப்ப உனக்கு என்ன வேணும்? உன் பொண்டாட்டி உன் கூடவே இருக்கணும், அதானே? என்கிட்ட விடு, அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பாம இங்கேயே வச்சு எல்லாத்தையும் நானே கவனிச்சுக்கிறேன், போதுமா? அவ போயே ஆகணும்னு ராத்திரி எல்லாம் அடம் பிடிச்சிட்டு இருந்தா. இப்ப போறது அவ தங்கச்சி கல்யாண விஷயமாடா, உடனே வந்துருவா. அங்க போனா அவ செட்டில் ஆயிடுவா. கூடவே நானும் போய் 2 நல்ல கைய பிடிச்சு எடுத்து வந்துடுறேன். நீ போறியா? ஆமா. அப்படின்னா ஓகே. மாமா வரல அக்கா தான் வந்திருக்காங்க. என்னமா இது புதுசா? நீ என்ன தனியா வந்திருக்க? இங்க எல்லாருக்கும் ஒரு புது பரிசு வயித்துல சமந்திரில வந்திருக்க. எதுக்கு குதிக்கிற? இந்த மாதிரி நேரத்துல குதிக்க கூடாது. எனக்கு எதுக்கு? எங்க பொண்ணுக்கு உங்கள மாதிரி அத்தை கிடைச்சதுக்கு ஊர்க்காரங்க திருஷ்டி எல்லாம் உங்க மேலதான் இருக்கும். ஐயோ, என் தலை பாரமா இருக்கு. என்ன சத்த? பின்ன இப்படி ஐஸ் வைக்கறாங்களே. ஏய் லலிதா, வாக்கா. ஐயோ, என் மூஞ்ச பாரு, அக்கா வந்திருக்கா தெரிய கூட தெரியாதா? சும்மா இருங்களே. என்ன, நீங்க நல்லா கழுவுனீங்களா? என்ன கழுவுறது, மறுபடியும் வரதாம். எப்படிடா இருக்க? எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்கா, நீ இழைச்சி போயிட்ட, ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா இப்பதான் நீ இன்னும் அழகா ஸ்டைலா இருக்க. ஆமா, ஒரு ரூம்ல ஓ லவர்ஸ் போட்டோல ஒட்டிருக்குமே, எங்க காணோம்? அதான் அந்த கிரிக்கெட் பிளேயர், அவன் பேர் என்ன, டெண்டுல்கர், அந்த ஹிந்தி ஸ்டார் ஹிருத்திக் ரோஷன், அந்த ஜடமுடிக்காரன், அதெல்லாம் எங்க? அதான், அது ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொருத்தர். இப்போ யாரும் இல்லக்கா. என்கிட்டயே நீ போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. அவளுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா சந்தோஷமா தான் இருக்கா. இல்ல, அவ உங்ககிட்ட நடிக்கிறா. ஆனா எனக்கு அப்படி தோணலையே. இல்ல இல்ல,
அவ யாரையும் மனசுல வச்சுக்கிட்டே நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறா. கரெக்ட். நான் தான் அப்பவே சொன்னே, you are all too late. நீ தான் அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். அதுக்கு தான நான் வந்திருக்கேன். Don't worry. Be happy. லலிதா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? ஐயோ, கல்யாணம் கல்யாணம் ஏன் உயிரை வாங்குற? உன் தொந்த தாங்க முடியல. அதனால தான் அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிற. என்ன மோதிரம் புதுசா? நல்லா இருக்கு, மீனாட்சி வந்துட்டால இனிமே அவ கண்டிப்பா கல்யாணத்தை ஒத்துப்பேன். லலிதாவும் நீயும் மோதிரம் மாத்திட்டீங்களோ இல்லையோ, இவங்கிட்ட மாசம் ஒண்ணு கொடுத்துட்ற. ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டல, வா வா. ஐஸ்கிரீமா? இருங்க மாப்பிள்ள, நானும் வர்றேன். யாரடி அது? அவரா? கோவிந்தராஜோட அண்ணன் கிருஷ்ணன். ஓஹோ, ஜோக்கா? நான் உன் மனசுல இருக்கிறது யாருன்னு கேட்டேன், சொல்றியா? தெரிஞ்சா என்ன செய்வேன்? ஒன்று அவனுக்கு கட்டி வைக்கிறேன். அவனுக்கு இல்ல, அவருக்கு. ஓஹோ, அதுக்குள்ளே இவ்வளவு மரியாதையா? சரி, என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உன்னை அவருக்கே கட்டி வச்சிடுறேன். இப்ப என்ன சொன்ன? அவருக்கே உன்னை கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன். அது உன்னால முடியாதுக்கா. ஏ, அவர் என் வீட்டுக்கார விட பெரிய ஆளா? இல்ல, அவர் மாதிரியே தான். அவ்வளவுதானே? யாருன்னு முதல்ல சொல்லு. வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம். இப்படி அடம் பிடிச்சா எப்படி? யாருன்னு சொல்லுமா? என்ன விட்டுருக்கா? நான் கேட்டு என் மேல சத்தியம், உன் மனசுல யார் இருக்கான்னு சொல்லு. வேண்டாங்க ப்ளீஸ். நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சேனா கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அதனாலதான் வேண்டான்னு சொல்றேங்க. என் மேல சத்தியம் செஞ்சிருக்கேன், உண்மையா சொல்லு, இல்லனா உன்னை நான் விட மாட்டேன். அது அது சொல்லு. அது சொல்லு. அது அது என் மனசுல இருக்கு. யாரு அது? புருஷ. மாமா கூட ஒரு தடவை ஹீரோயினா ஆக்ட் பண்ணல. அப்பல இருந்து மாமாவை என்னால மறக்கவே முடியல. நான் மாமாவை விரும்புற. என்ன சம்பந்தமும் இல்ல. என் புருஷன் என் குடும்பம் தான் முக்கியம். வாங்கம்மா போலாம். என்ன எங்கம்மா கூப்பிடுற? நான் அம்மானு கூப்பிட்டது உங்களை இல்ல, என் அத்தைய. வாங்கம்மா போலாம். எல்லாம் இவளால வந்ததா? பாவம் மீனாட்சி எவ்வளவு கவலையோட போற. என்ன கேட்டானே தெரியலையே. இவளுக்கு செல்ல கொடுத்து கெடுத்துட்டீங்க. நம்மள அளவைக்கிறக்கே வந்து பிறந்திருக்கா. எல்லாம் நம்ம தலையெடுத்து. இல்லமா, ஐயா ஷூட்டிங் போயிருக்காரு. ஷூட்டிங்கா? டிரைவர் வண்டி எடு. அதான் நான் அவரை பார்க்க போறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துறேன். அம்மா, ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியது நான் இல்லம்மா, நீதான். மீனாட்சி, நான் சொல்றது உண்மைதான். புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு புருஷன் நினைப்பாதான் இருக்கும். ரெடி, 1 2. மீனாட்சி எப்ப வந்த? இப்பதான்
What do you think of my dress? Nice. And my bangles? Good. Turn, 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 turn. Beautiful. Fantastic. Excellent. Wow. And me? Very sexy. Thank you. Hi. When did you come? How are you, sweetie? Nah, good, good. Nee, you're darling calling, no. Director calling, good. What is she saying? English. எதுக்கு மீனாட்சி சடனா இங்கிலீஷ் எதுக்கு அவ மட்டும் இங்கிலீஷ் பேசணும் நான் பேசக்கூடாதா பேசுவேன் எஸ் நோ கரெக்ட் இல்ல ரோங் ஒன் டூ மேடம் போய் ரிஹர்சல் பாருங்க ஓ என்ன ஓ நான் கூட இந்த கம்பெனியில பாட்டு தரணும் சைன் போட்டிருக்கேன் கோ கோயிங் கோயிங் மேடம் வாட் அடுத்த அக்ரிமெண்ட்ல எப்ப சைன் பண்ண போறீங்க இனிமே நோ அக்ரிமெண்ட் கேன்சல் ஆல் எல்லாமே கேன்சலா டேக் டேக் ஆ சரிங்கமா கட் கட் ஒன் மோர் என்ன ஒன் மோர் மாஸ்டர் நல்லா தான ஆடுனாங்க எங்களுக்கு ஓகே எதுக்கு ஒன் மோர் அது கேமரா ஷேக் ஆயிடுச்சுமா மண்ணம் கட்டி உன்ன மாதிரி கழுத்துங்கள வச்ச அவ்வளவுதான் கரெக்ட்டா சொன்னீங்க மேடம் ஓ வைஸ் தானே என்ன மேல பேன் பண்ணி மறுபடியும் அங்க இருந்து ஷூஸ்க்கு வந்து அங்கே ஸ்டே பண்ண ஓகே கொண்டாத போ தேங்க் யூ தேங்க்ஸ் நோ யூ கர்ல் பொண்ணுங்கனா ஒடக்கு ஒடுக்குமா இருக்கணும் ஓகே இவ திருந்த மாட்டான் இத பாருங்க நீங்க இந்த மாதிரி டைரக்ஷன் மட்டும் பண்ணுங்க இந்த ஆக்டிங் எல்லாம் ஒண்ணு வேணாம் என்ன மீனாட்சி சடனா எல்லாம் சடன் சடனா தாங்க நடக்குது எனக்கு இவ்வளவு பார்த்தாலே பத்திக்கு தெரியுது நான் ஜஸ்ட் ஹீரோவா ஆக்டிங் மட்டும் தான் செய்யறேன் அவ்வளவுதான் ஒண்ணு வேணாம் இனிமே நீங்க எனக்கு மட்டும் தான் ஹீரோ நான் தான் உங்க ஹீரோயின் அப்படினா ஹீரோயின் மாதிரி டான்ஸ் ஆடுவியா ஏ ஆட மாட்டேனா எப்ப இன்னைக்கு நம்ம வீட்லயா இல்ல பின்ன கட்டு
விஷம் குடிச்சிட்டாளா? சரி சரி, யூஆர் நாட் அலவுட். பார்க்கணும்னா அப்சர்வேஷன் வார்டு போங்க. ஓகே. பாக்கு
என்னடா இப்படி பண்ணிருக்கா? ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். மீனாட்சி எங்க போயிருக்கா? தெரியலம்மா. காலையில இருந்து லலிதாவுக்கு உடம்பு சரியில்லை, பக்கத்துல இருந்து பாத்துக்கோன்னு சொன்னா இவ எங்க? எனக்கு அங்க பாருங்க. என்னம்மா மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்க? தங்கச்சிக்கு குணமாகணும்னு கடவுள் கிட்ட வேண்டிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்தேன். அடி பைத்தியம், சாதாரண ஜுரத்துக்கு போய் யாராவது மொட்டை அடிச்சுக்குவாங்களா? இல்லம்மா, தங்கச்சி எப்போ சொல்லிச்சுக்கிட்டே இருக்கணும், தங்கச்சி வேதனை படக்கூடாது. சீக்கிரம் குணமாயிடும். இங்க பேஷண்டோட அக்கா யாரு? உள்ள பேஷண்ட் கண்ணை மூடிட்டு மன்னிச்சிட்டு அக்கா மன்னிச்சிட்டு அக்கான்னு புலம்பிட்டு இருக்காங்க. நீங்க போய் பாருங்க. எல்லாரும் ஒட்டுமொத்தமா உள்ள போனா எப்படி? பேஷண்ட்டுக்கு இன்னும் சரியாகவே இல்லை. அக்கா மட்டும் போய் பார்த்தா போதும், நீங்க எல்லாரும் உட்காருங்க. நீ போயிட்டு வா மீனாட்சி. என்ன மன்னிச்சிருக்கா? என்னடி இத பைத்தி கார்த்தனோ? எதுக்கு இப்படி அவசரப்பட்டுட்ட? நீ போயிட்டா நான் இருப்பேனா? நீ இல்லாம நான் எப்படி வாழ்வேன்? நீ என்ன கேட்டுக்க? என் வாழ்க்கையை தியாகம் பண்ணவ சொன்ன, அதுல ஒரு பாகத்தை தானே கேட்ட? ஏதோ என் புரிஜ மேல இருந்த அன்புல நான் கோவப்பட்டுட்டேன், அதுக்காக இப்படியா செய்வேன்? ஏமா என்ன அப்படி அழுதுட்டு இருக்க? என்ன ஆனாலும் நானே என் புருஷனுக்கு உன்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரியா? என்ன உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக போய் சொல்ல நினைக்கிறியா? என் மேல இல்ல, உன் மேல சத்தியமா சொல்றேன், நானே உன்னை என் புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழலாம், சரியா? அவரை ஒத்துக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. லலிதா என்ன பேசிட்டு இருக்கா? உனக்கு கேட்கலையா? என்ன கேட்கல? எனக்கு மட்டும் எப்படி கேட்கும் அக்கா? நீ எதுக்கும் பயப்படாம இரு, இனிமே இந்த மீனாட்சி நடத்த போற டிராமாவை பாரு. ஆவணி மாசம் 24ஆம் தேதி. நல்ல நாள் ஆயிரே. ரொம்ப நல்லா இருக்குமா, ஆனா அதுக்கும் இன்னும் 20 நாள் தானே இருக்கு, அதுக்குள்ள கல்யாணம் வேலை எப்படி முடிப்பேன்? அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னங்க? ஆமா, வேலை பாக்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, சரி. ஆனா பையன் யாருன்னு சொல்லலையேம்மா. அத கேட்டதுக்கு தான் அந்த அவ தற்கொலை பண்ணிக்க போனா. ஏங்க? ஆமா. அதனால கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சா போதும். ஏங்க? ஆமா. அம்மா, அவ யார கட்டிக்கிட்டாலும் சந்தோஷம், கல்யாணம் ஆனா போதும்.
ஆமா பையன் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஆ எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் தான். அவரும் மெட்ராஸ்ல தான் இருக்காரு. மெட்ராஸ்னா பையனுக்கு நம்ம பக்கத்து வீடா எதிர் வீடா? லலிதா வந்தப்ப கண்ணடிச்சு லவ் பண்ணானா? வர வர உங்க அம்மா வயசுக்கு தகுந்த மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா அதெல்லாம் சரி, பையன் பணக்காரனா? எங்க அளவுக்கு வசதியானவங்க தான், வேற எதுவும் கேட்க கூடாது. நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி மெட்ராஸ்க்கு வந்தா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏங்க ஆமா என்ன மாப்ள, எதை கேட்டாலும் ஆமா பண்றீங்க. என்ன பண்றது, இந்த காலத்து பொண்ணுங்க எதுக்கு எடுத்தாலும் விஷம் குடிக்கிறாளுங்க இல்லப்பா? ஆமா மாமா, பனியனும் டிரைவரும் கேட்டல அங்கே நில்லு. சொல்றேன், என்ன தப்பா நினைச்சுக்காத. நீ இனிமே இந்த வீட்டுக்கு எதுவும் வாங்கிட்டு வரக்கூடாது. எதுக்கு? எதுக்குன்னா சும்மா என குறுக்க குறுக்க, எங்க லலிதாவுக்கு அடுத்த மாசம் கல்யாணம். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கு எதுவும் புரியாது. லலிதா கல்யாணம் செஞ்சுக்க போறது இவனை இல்ல. கரெக்டா? ஆமா. மாப்பிள்ள மெட்ராஸ்ல தான் இருக்கான். கரெக்டா? ஆமா. நாளைக்கு இவன் கல்யாணத்தை பார்த்து ஷாக் ஆகுறத விட இப்போல இருந்த வேதனை தாங்கிக்கிறது பெட்டர். கரெக்டா? ஆமா. புரிஞ்சது புரிஞ்சது. நான் உடனே மெட்ராஸ் கிளம்பணும். ஆமா. அங்க போற வரைக்கும் மாப்பிள்ள யாருன்னு எனக்கு கூட சொல்ல மாட்டேன். ஆமா. சரி கிளம்பலாம். ம் வா. சாரி ராஜா. ஒரு நிமிஷம், அட்லீஸ்ட் கல்யாண பத்திரிக்கையாவது மறக்காம அனுப்பி வைங்க. இத்தனை நாள் லலிதா கல்யாணத்தை கனவுல தான் பார்த்துட்டு இருந்தேன், இனிமையாவது கண்ணால பாக்குறேன் ப்ளீஸ். என்னங்க? என்ன? ரெடியா? ரெடி. ஆர்த்தி எடுத்துக்கங்க. இன்னையில இருந்து நான் ஆரம்பிக்கிற சுப காரியம் வெற்றி அடையணும். நான் நினைச்சதெல்லாம் ஈஸியா நடக்கணும்னு வேண்டிக்கங்க. அப்ப நான் நினைச்சது? நீங்க என்ன நினைச்சீங்க? வேற என்ன, ஹீரோ யாருன்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன். வேற யாரு? நீங்க தான். ஏன் ஹீரோ? நீங்க தானே? அட கடவுளே, இந்த பொண்ணுங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில வேற ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்ன காப்பாத்துப்பா. வாவ், ஹால் இஸ் பியூட்டிஃபுல். எஸ் சார். இந்த ஹால் கெபாசிட்டி எவ்வளவு? 1000 பேர் உட்காரலாம் சார். ஏ மீனாட்சி, நம்ம சொந்தக்காரங்க மொத்தமும் சேர்த்து 700 பேர் இருப்பாங்க. பையன் சைடுல எவ்வளவு பேர் இருப்பாங்க? அவர் மட்டும் தான். அப்படின்னா அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யாரும் இல்லையா? நம்ம சொந்தக்காரங்க தான் அவங்க சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ். பையன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. யாரு? நம்ம குடும்பத்திலேயே ஒருத்தர். கரெக்டா? கரெக்ட். எல்லாம் கரெக்டா இருக்கு. இதே மாதிரி பிரிண்ட் பண்ணு. என்ன கரெக்டா இருக்கு? அதுல மாப்பிளையோட பேரே இல்லையே. ப்ரூஃப் முதல்ல தயாராகட்டாங்க, கடைசியில பேரை போட்டுக்கலாம். கடைசி வரைக்கும் ஏன் நிறுத்தணும்? அது நான் அவரை கேட்கணும்ல. அப்படின்னா பையன் கிட்ட இது வரைக்கும் கேட்கவே இல்லையா? அது அவருடைய அப்பா பேர் எனக்கு தெரியல, அது நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல. ஓஹோ, அப்பன் பேரு தெரியாது. சரி, பையன் பேர் அது ஒழுங்கா தெரியுமா? மஃபத்லால். அப்படின்னா ஒரு மார்வாடியா? துணி பேருங்க. ஓஹோ சரி. கல்யாண பையன் எங்க இருக்கான்? ஃபாரன்லயா? இல்லையே. ஏன்? அவர் இங்க இருந்தா இந்த டிரஸ் எல்லாம் அவரே செலக்ட் செஞ்சுக்கலாம்ல. அதான் நீங்க இருக்கீங்களே. நானா? ஆமா. அவர் கூட உங்க ஹைட், உங்க வெயிட், உங்க கலர் அதான் சொன்னேன். ஓ, பையன் எப்படிப்பட்டவன்? தங்கம். என்னம்மா? தங்கம். தங்கத்துல தாலி குடுங்கன்னு சொன்னேன். சரிம்மா. காது செவிடு நினைக்கிறேன். என்ன சார்? நான் செவிடா? அட, உங்களை சொல்லலங்க. இவ்வளவு சொன்னேன், என்ன சொன்னாலும் காதுல வாங்க மாட்டேங்கிற. எப்ப கேட்கணுமோ அப்ப கேக்குறேன். ஓகே சரி சரி. வேற என்ன கல்யாணம் வேலை இருக்கு? சின்னையா லிஸ்ட் கொடு. இந்தாங்க. அந்த லிஸ்ட் பார்த்து எவ்வளவு ஆகும் சொல்லுங்க, அட்வான்ஸ் குடுக்கறேன். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் மேலக்காரன் எவ்வளவு? 900 கொடுங்கம்மா. இப்ப வாங்கிக்கோ, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கொடுங்க. என்னங்க? எண்ணி பாத்துக்கோங்க. கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. அம்மா, மிளகா பொடி எங்க? தெரியாது. சரி, நெய் எங்க? தெரியாது. சரி, நெய்யே இல்லாம சாப்பிடுறேன். ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல? தெரியாது. அட, வெள்ளிக்கிழமை பொங்கல் வைப்பியேன்னு கேட்டேன், ஏன் செய்யல? தெரியாது. அட, எது கேட்டாலும் கோடி சரி ப்ரோக்ராம் மாதிரி தெரியாது தெரியாது தெரியாதுன்னு ஒரே பதில். ஏன், லைஃப் லைன் வேணுமா? ஓ, லைஃபே உனக்கு தெரியாத லைன்ல போய்கிட்டு இருக்கு. ஏன் மேல கோவம்? எதுக்கு பேசாம நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சரிடா, இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்றியா? ஓஹோ, இப்ப நீ குஷ்புவா? சரி கேளு. கல்யாணம் என்னமா ஓ மச்சினிக்கு? பையனோட ஊர் எது? தெரியாது. பேர் என்ன? தெரியாது. பையன் எங்க வேலை பாக்குறான்? தெரியாது. அட்லீஸ்ட் மாப்பிள்ளையாவது யாருன்னு தெரியுமா? தெரியாது. இப்ப நீ கூட தான் எதுக்கறதாலும் தெரியாது தெரியாதுங்கற. நான் யார் மேல கோவப்படுறது? இத பாருங்க புரோகிதரே, கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடிதான் எல்லா விவரமும் சொல்ல முடியும். காதல வேண்டுதான்
கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. புரோஹிதர், சமையல்காரர், மேல தாளம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வெரி குட். நாளைக்கு மாப்பிள்ள பேர் அடிச்சு பத்திரிக்கை எல்லாம் கூட வந்துரும். ஓஹோ, அவங்க அப்பா பேர் தெரிஞ்சிருச்சா? ம், நாளைக்கு ஊர்ல இருந்து அப்பா அம்மா கூட வராங்க. இந்த மாதிரி நேரத்துல கல்யாணம் நின்னு போயிடுச்சுனா எப்படி இருக்கும்? ஏய், என்ன அபசகுனமா பேசுற? அது நல்ல சகுனம் பார்த்து அவர்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். நீ என்ன சொல்ற? மாப்பிள்ள இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. ஏன் அவர்கிட்ட நான் கேட்கவே இல்லையே? அப்படின்னா இன்னும் பையனையே கேட்கலையா? அத நினைச்சா தாங்க ரொம்ப பயமா இருக்கு. உள்ள வாங்க, கேட்டு பாக்குறேன். கோயிலுக்குள்ள போய் யார கேட்க போறா? கடவுளே, பொண்ணுங்க விளையாடுற இந்த டபுள் கேம் நிறுத்துப்பா, டூ மச்சா இருக்கு. கடவுளை பாரு. கடவுளதான் பாத்துட்டு இருக்கேன், நீங்க தான் என் கடவுள். ஓஹோ, கணவனே கண்கண்ட தெய்வமா? என்னங்க கடவுள் வெங்கடேச பெருமாளுக்கு எத்தனை பொண்டாட்டிங்க? ரெண்டு பேரு. கடவுள் சுப்பிரமணிய சுவாமிக்கு? ரெண்டு பேரு. அவங்க அண்ணன் விநாயகருக்கு? ரெண்டு பேரு. அவங்க அப்பா சிவனுக்கு? ரெண்டு பேரு. அந்த ஹோல் ஃபேமிலிக்கே ரெண்டு பேரு. இப்போ நீங்க என்னோட கடவுள். உங்களுக்கு ரெண்டு பொண்டாட்டி இருந்தா என்ன தப்பு? இங்க பாரு, கடவுளுக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்கலாம், ஆனா ரெண்டு பொண்டாட்டி உள்ளவங்க எல்லாரும் கடவுள் இல்ல. ஒரு பொண்டாட்டியோட சேர்த்து சுண்ணாம்பு பாக்குறோம், இதுல ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கிட்டா மேல போய் கடவுளாக வேண்டியதுதான். பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஆர்த்தி, சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க. கடவுளே, உன்ன மாதிரி என் புருஷனும் ரெண்டு கல்யாணம் செஞ்சுக்கணும். அந்த ரெண்டாவது பொண்டாட்டி என் தங்கச்சியா இருக்கணும். உனக்கே தெரியும் அவ என் புருஷனை எவ்வளவு விரும்புறான்னு. உன்ன என் புருஷனுக்கே கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு என் தங்கச்சிக்கு சத்திய வேற பண்ணி கொடுத்துட்ட. ஐயா, ஆர்த்தி எடுத்துக்கோங்க, பிரசாதம் எடுத்துக்கோங்க. இந்த சின்ன குழந்தைய கொடுங்க. இவங்க சின்ன குழந்தையா? ஆமா, சின்ன குழந்தைதான். நீயே ஒரு குழந்தைக்கு தாயாக போற. இன்ன சின்ன குழந்தையாட்ட என்ன விளையாட்டு? சாப்பிடுமா, சாப்பிடு. வேண்டாம் அம்மா. இல்ல வேண்டாம், காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, கொஞ்சம் சாப்பிடுமா. வேண்டாம் வேண்டாம், இந்த குடிவாதம் தான் வேண்டாங்கிறது. நான் சாப்பாடு சாப்பிடணும்னா அவர் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல சொல்லுங்க, அப்பதான். சரி, செஞ்சுக்கிறேன். மீனாட்சி, சத்தியம் பண்ணலாம் என்ன செய்வ? சாப்பிடாம செத்து போயிடுவேன். சரி சரி, உனக்காக இல்லனாலும் வயித்துல ஒரு குழந்தைக்காகவாவது சாப்பிடு. நானே சாகுறேன்றப்போ இந்த குழந்தை மட்டும் எதுக்கு? ஏய் ஏய், இப்ப எதுக்காக சாகணும்னு நினைக்கிற? நீங்க இல்லனா லலிதா செத்து போயிடுவா. லலிதா செத்து போயிட்டா நான் மட்டும் எப்படி உயிரோட இருக்க முடியும்? ஏய் ஏய், என்ன பிளாக்மெயில் செய்றியா? என்ன மெயிலும் இல்லங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஒரே புருஷனை கட்டிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டிய நான் என் தங்கச்சி வந்தா நீங்க தான் ஜாலியா இருக்கலாமே. ஐயோ, இவ மேல கோவம் கூட வர மாட்டேங்குதே. அத்தை, திடீர்னு உங்க பையன் செத்து போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாய் மூடி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? பல்ல உடைச்சிருவேன் ராஸ்கல். நிஜமா இல்ல, ஒரு பேச்சுக்கு சொன்னேன், உங்க பையன் செத்து போட்டா நீங்களும் செத்து போயிடுவீங்கல்ல. அதே மாதிரி தான் எனக்கு என் தங்கச்சி. உங்க பையன் வாழ்க்கை நான் பாழாக்கணும் நினைக்கல, என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுங்க நான் கேக்குறேன். நீங்க அத அவர்கிட்ட சொல்லுங்க. ஏன் பாருமா, முதல்ல நீ எந்திரி, எழுந்திரி, கொஞ்சம் சாப்பிடுமா. என் மேல சத்தியமா சொல்ல சொல்லுங்க. யோசிச்சு சொல்றேன். இப்பவே சொல்லணும். ஏம்மா, நீ என்ன ஐஸ்கிரீம் சாக்லேட்டா கேக்குற? உடனே வாங்கி குடுக்கறதுக்கு வாழ்க்கைம்மா, ஒரு ரெண்டு நாள் யோசனை பண்ணிட்டு சொல்லலாம். முகூர்த்தத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கட்ட. சரின்னு சொல்லுவாம்மா, நான் ஒத்துக்க வைக்கிறேன்.
ஏய், மெதுவா சாப்பிடு, பொறை ஏறிடு போது. மெதுவா மெதுவா. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா மச்சான்? எப்படி இருக்கீங்க? வாங்க. ஹாய். வா. என்ன மாதிரியே இருப்பான், அப்படி புடிச்சிருக்கேன். ஒரு பாரத்தை சுமக்கறேன், பத்தாதா? என் வெயிட் எல்லாம் ஒரு வெயிட்டா? என் வெயிட் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. மாமா, நீங்க ஏதோ கேட்டீங்கல்ல? நான் எதுவும் கேட்கல, இருந்தாலும் இப்ப கேக்குறேன். பையனோட நடவுட பாவனை, அழகு, மீச கீச இதெல்லாம் எப்படி இருக்கு மாப்ள? அப்படியே என்ன மாதிரி இருக்கும்? உங்கள மாதிரி இருந்தா அதுவும் அதிர்ஷ்டம் தானே? அதிர்ஷ்டம் தான். ஹலோ, ராங் ரூட்ல போற. இது ஷார்ட்கட். ஷார்ட்கட் தான் டேஞ்சர். வா, லைஃப்ல இப்படியே போனா கட் ஆயிடுவே. என்னமா அது, டிக்கெட் உங்ககிட்ட தான் இருக்கும், என்கிட்ட இல்ல. சரியா பாரு லலிதா, கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. எப்படிதான் குடும்பத்தை நடத்த போறாளோ? நானும் அதைத்தான் சொல்றேன், நல்லா யோசிச்சுக்க. யோசிக்க வேண்டியதே இல்ல, என் நெஞ்சிலேயே இருக்கு. மாப்பிள, நான் கேட்க மறந்து போயிட்டேன், பையனோட பேர் என்ன? அதையும் நான் தான் சொல்லணுமா? உங்க பொண்ணு சொல்லலாம்ல. ஏன் வெக்கமா? எனக்கு எதுக்கு வெக்கம்? என் லவர் பேரு தி கிரேட் அண்ட் கிரேட்டஸ்ட் வேலுச்சாமி தேவரோட ஒன்லி சன் அஜய். என்ன மாப்பிள, உங்க பேர் சொல்ற? ஆமா, அது நான் தான். மறுபடியும் சின்ன வயசுல இருந்து நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பொம்மை, ஒரே மாதிரி கவுன் கேப்பீங்க. இப்பயும் ஒரே மாதிரி புருஷனை கேக்குறீங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஒரே மாதிரி புருஷன் இல்ல, ஒரே புருஷன். கரெக்ட். எப்படியோ நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். என்னது, எல்லாத்துக்கும் ஓகே ஓகேங்கறாங்க, நான் ஓகே சொல்ல வேண்டியது இல்லையா? அதானே மாப்ள, என் ரெண்டு பொண்ணுங்களும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. கண்ணு ரெண்டா இருந்தாலும் பார்வை ஒண்ணுதானே. அதே மாதிரி என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் நீங்க தான் பார்வையா இருக்கணும். சூப்பர். கண்ணை பத்தி இவ்வளவு அருமையா சொன்னது நீங்க ஒருத்தர் மட்டும் தான். தேங்க்ஸ் மாப்பிள்ள. இப்ப இந்த தத்துவத்தையும் கேளுங்க. சொல்லுங்க, ரெண்டு பொண்ணுங்களுக்கு அப்பா மட்டும் ஒன்னா இருக்கும் போது ஏன் புருஷன் ஒன்னா இருக்க கூடாதுன்னு? அப்பாஸ், இது அதை விட சூப்பர். ஆமா, ஒரு சின்ன விஷயம், ரெண்டு பொண்ணோட நிறுத்திட்டீங்க, இல்லனா என் கதை கந்த. இப்ப மட்டும் என்ன மாப்பிள, போக போக பாருங்க, ஒளிமயமான எதிர்காலம் தான். என்னது மாப்பிள, சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறீங்க? கல்யாண பொண்ணு பக்கத்துல இருக்குல்ல, வெக்கம். ஆமாமா, வெக்கம்லாம் எனக்கு தான், உங்களுக்கு இல்ல. சரியா சொன்னீங்க, உங்களையும் சேர்த்துதான். எல்லாத்தையும் நீங்களே போட்டுட்டு எப்படி? எனக்கு கொஞ்சம் வடன் அப்படியே இருக்கு, நல்லா இல்லையா? நல்லதா இருக்கு மாமா. ஐயோ, என்னோட எச்சன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள எச்சன் இருக்கு. நல்லா இருக்கா? நீங்க ஊட்டி விட்டீங்கல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, இது ஸ்ட்ராங் ஜூஸ். பிஸ்தா பாதாம் பருப்பு எல்லாம் மிக்சில அரைச்சு ஸ்பெஷலா செஞ்சேன், குடிமா. இப்ப எதுக்காத்த? கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேன். ஜூஸ் உனக்கு இல்ல, நீ பழசாயிட்ட. இது புது மருமகளுக்கு, ரெண்டு பேருக்கும் ஒரே அத்தை. இவளையும் நல்லா கவனிச்சுக்கணும்ல, குடிமா. தேங்க்ஸ்ங்க. இங்க எல்லாம் எதுக்கு? சாரி, தேங்க்ஸ் அத்தை. அப்படி சொல்லு. சரி சரி, காலையில சீக்கிரம் ரெடி ஆகுன்னு ராத்திரியே சொன்னல்ல? என்கிட்ட இப்ப சொன்னீங்க. ஆ, என்கிட்ட தான் சொன்னாருக்கா. சாரி, இந்த 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடு. இரு, உட்காந்து குடிச்சிட்டு போ. போதும் போதும். ஐ ரெடி இன் 5 மினிட்ஸ். ஓகே. அடாடாடா, என் புது மருமக புள்ளி மான் மாதிரி எப்படி துள்ளி ஓடுற? அவ மட்டும் தானா? இவ எதுலயுமே கொஞ்சம் ஸ்லோ தான். நான் என்ன பத்தி கேட்டேன்? நீ சூப்பர் ஃபாஸ்ட். இந்த புது ஜோடி அசத்தலா இருக்கு, என் கண்ணே பட்டுன்னு போல இருக்கு. பாத்தீங்களா,
தேவையில்லாம நேற்று எவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க. என் மாமியாரும் புருஷனும் லலிதாவை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க. அது மட்டுமா, என் மாமியார் ஜோடி பொறுத்து அசத்துல இருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கு மேல என்ன, எல்லாரும் சீக்கிரம் போய் கல்யாண ஏற்பாடுல கவனிங்க. இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு, சீக்கிரம் போங்க போங்க. மீனாட்சி அங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? பத்திரிக்கைய பாத்துட்டு இருக்கேமா. இப்ப எதுக்கு பாக்கணுமா? கனவு காணத்தான். மன்மத பாடல்கள் செய்யற 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 தீயன காயுது
மீனாட்சி வந்துட்டேம்மா. ஒருத்தர் கூட நம்மள திரும்பி பார்க்கலையே. செக்ஸி கேர்ள் செக்ஸியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு முன்னாடி ஆடிட்டு இருக்கறப்போ பின்னாடி யார் பாப்பா? கரெக்ட். ஒவ்வொருத்தரும் உன்னை விட உங்க அக்காவை விட செக்ஸியா இருக்காங்க, நல்ல கலரா இருக்காங்க, இன்னும் சொல்லணும்னா அழகாவும் இருக்காங்க. ஆமா, இவங்கள நான் ஒத்திய கல்யாணம் செஞ்சுக்கிட்டா உனக்கும் உங்க அக்காவுக்கும் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அப்பா அத பாக்குறதுக்கு எங்க அக்கா உயிரோட இருக்க மாட்டா. அக்கா இல்லாம நானும் இருக்க மாட்டேன். இந்த டைலாக்ஸ் உங்க கூத்தனூர் சிஸ்டர்ஸ்க்கு யார் கத்து கொடுத்தாங்க? ரவிக்குமார். எந்த குமார்? கேஸ் ரவிக்குமார். இந்த கிண்டல்கள் ஒன்னும் குறைச்சலே இல்ல. இன்னொரு சிஸ்டர், ஆல் தி பெஸ்ட். எதுக்கு? உன் வெட்டிங் கார்ட பார்த்த ரிஹர்சல்ஸ் ஆயிடுச்சா? எனக்கு ஆயிடுச்சு, உனக்கு ஆயிடுச்சா? ஆமா, அக்காவை கட்டிக்கிட்டு தங்கச்சியும் கட்டிக்க போற கில்லாடி. மேடம் ட்ரெஸ் சேஞ்ச். என்ன ட்ரெஸ் சேஞ்ச்? போ வர. ஹீரோ சார், நீ எத்தனை மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் நான் தான் உன் செட்டப். ஏன்னா யுவர் ஃபேன் அண்ட் ஐ அம் லவ்லி. பாத்தியா, சும்மா என்ன விரும்புறா? அதுக்காக நான் அவளை மேரேஜ் செஞ்சுக்க முடியுமா? உங்களுக்கு அவளை பிடிக்காது இல்ல? உன்ன கூட தான் எனக்கு பிடிக்கல, உன்ன எப்படி மேரேஜ் செஞ்சுக்கிறது? எங்க அக்காவுக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? எங்க அக்கா இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம எங்க அக்கா இல்ல. நீங்க ரெண்டு பேரும் தான் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஒரேன்னு சாரி சிவராம். பரவாயில்ல சார், நான் ஏதோ காமெடிக்காக அப்படி சொன்னேன், நீங்க அதை சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க. அதான் என் லைஃப் காமெடி ஆயிட கூடாதுன்னு சீரியஸா எடுத்துக்கிட்டேன். ஐ அம் சாரி. லைட்ஸ் ஆஃப். நான் இங்க இருக்கேன். யார தேடுற? உன் பொண்டாட்டி வா, அவ கல்யாண பொண்ணுக்கு மருதாணி வச்சுக்கிட்டு இருக்க, வா நான் உனக்கு சாப்பாடு போடுறேன். வேண்டாமா. ஏன்? எனக்கு பசி இல்ல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன் உனக்கு தெரியாதா? அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் நீ என் உயிர் வாங்குற, இன்னைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் என் பொண்டாட்டி உயிர் வாங்குற. உயிர் போறப்ப சாப்பாடு எதுக்கு? இன்னைக்கு என் மானமே போச்சு. இதுல மானம் போறதுக்கு என்னடா இருக்கு? உலகத்துல எங்கேயும் நடக்காத அங்க நடக்குது. அப்படி பார்த்தா உங்க தாத்தாவுக்கே மூணு பொண்டாட்டி, உங்க அப்பாவே ரெண்டாவது பொண்டாட்டிக்கு பிறந்தவரு. ஏதோ நானா இருக்கிறதுனால என் கெட்டிக்காரத்தனத்தை வச்சு உங்க அப்பாவை யாருக்கும் விட்டு கொடுக்கல. மீனாட்சி என்ன மாதிரி தான், பாவம் தங்கச்சி சென்டிமெண்ட்டா. என்ன இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டமா? என்னடா செய்யறது, வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு மருமக வந்தாலே நல்லதும் பாங்க. அப்படி இருக்கும்போது ரெண்டு மகாலட்சுமி வந்தா இன்ன என்னடா வேணும்? சரி, என்ன ஏண்ட அப்படி பாக்குற? நான் என்ன பண்ணுவேன்? அம்மா மீனாட்சி, உன் தங்கச்சிக்கு மருதாணி நான் வைக்கிறேன், நீயே வந்து உன் புருஷனுக்கு சாப்பாடு போடு. என்னங்க இன்னைக்கு வீட்டுக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? அம்மா, இன்னைக்கு ஷூட்டிங்ல உங்க ஆளுங்க எல்லாரும் உங்களுக்கு மாலைகள் எல்லாம் போட்டு ஒரே கலாட்டா பண்ணிட்டாங்களா? அவங்க யாருங்க உங்களை கிண்டல் பண்றதுக்கு? எல்லாத்துக்கும் என்ன பெரிய ஸ்ரீராமச்சந்திரன் நினைப்பா? கையால் ஆகாத பசங்க. ஆமா, நீங்க ஏன் சாப்பிடாம வந்துட்டீங்க? அத்தை சொன்னாங்க. பேசிட்டே இருக்க என்ன கம்மன் இருக்கீங்க? ஃபாரின் ஞாபகம் வந்து பீர் குடிச்சிட்டு வந்துட்டீங்களா?
பண்ணுங்க அது. ஏய், இப்படி உள்ள ஒண்ணு வெளிய ஒண்ணு என்னால முடியாது. ஏய், புரியலையா? உன்னை மனசுல வச்சுக்கிட்டு உன் தங்கச்சி கல்யாணம் செஞ்சுக்க என்னால முடியாது. அத உனக்கு ஸ்ட்ராங்கா சொல்றதுக்காக தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணுங்களே இப்படிதான். இது இல்லன்னா இன்னொரு பாண்ட எடுத்துக்கிறேன். மீனாட்சி, என்ன செய்ய? நான் சொல்றது கேளு. என்னங்க அது? வர வர பெப்சி கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, கேஸ் கூட ரொம்ப ஓவரா இருக்கு. என்னங்க லுக்கு விடுறீங்க? இது கூல்றீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். வியாரா இருந்தா வாசனை வரும்ல. உங்களுக்கு நான்னா எவ்வளவு உயிர்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் சொல்றேன்னா, எமல சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கீங்களே மாப்பிள்ள சார், எல்லாத்தையும் மறந்துட்டு ஹாயா படுத்து தூங்கணும். குட் நைட்டு. நாளைக்கு கல்யாணம் ஆனதும் எங்க படுத்துக்குவ? வெளியில. எத்தனை நாளைக்கு? கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம்? இங்கதான். அப்போ லலிதா? அவளும் இங்கதான். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்ப அவ ஒரு நாளைக்கு, நான் ஒரு நாளைக்கு. இதென்ன ஸ்கூல் நினைச்சியா? ஒவ்வொரு பீரியடுக்கு ஒவ்வொரு டீச்சர் வந்து பாடம் நடத்துறதுக்கு. எதுக்கு எதுக்கு பானவசமா கத்துறீங்க? சரி, நீங்க எப்பெல்லாம் கூப்பிடுறீங்களோ அப்ப நான் உங்க பக்கத்துல வந்து படுத்துக்கிறேன். அவ இங்க இருந்தானா கண்ணையும் காதையும் மூடிக்கிறேன். ஏய், ஷட் அப் யூ ஸ்டூபிட் வுமன். யூ நோ வாட் யூ ஆர் டாக்கிங். இந்த இங்கிலீஷ் எல்லாம் நாளைக்கு வெச்சுக்கங்க, அவளுக்கு தான் இதெல்லாம் புரியும். இங்க பாரு, என்னைக்கு உன் தங்கச்சி இந்த ரூம் குள்ள வராளோ அன்னையில இருந்து நீ இந்த ரூம் குள்ள வர கூடாது. இதுக்கு முன்னாடி தான் ஒரு தடவை வந்திருக்காளே. அவ இது சொல்லிட்டால மீனாட்சி அதெல்லாம் தெரியாம நடந்துச்சு. இனிமே அதெல்லாம் தெரிஞ்சு நடக்கட்டும். ஏய் மீனாட்சி, வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேச உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கடைசி தடவையா சொல்றேன், உன் தங்கச்சியோட கழுத்துல தாலி கட்டணும்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள உறவு அறுந்து போயிடும். அது இந்த ரூம்ல மட்டும் இல்ல, எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும். நீ என் பொண்டாட்டி இல்ல, நான் உன் புருஷன் இல்ல. உன் தங்கச்சி என் வாழ்க்கையில வரணும்னா நீ போயிடணும். உங்க ரெண்டு பேரையும் என் மனசுல வச்சுட்டு குடும்பம் நடத்த என்னால முடியாது. நீ புருஷன் பொண்டாட்டின்னு என்ன நினைச்சுக்கிட்டு? ஒருத்தர் மத்தியில ஒருத்தர் மௌனம், ரோஷம், வெக்கம், மானம், அவமானம், வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கு பதிலா அன்பு, காதல், பாசம், நேசம், கௌரவம் இதெல்லாத்தையும் வளர்த்துக்கணும். அதான் உண்மையான புருஷ பொண்டாட்டி பந்தம். அத உங்க ரெண்டு பேர் நடுவுல பாகமா பிரிச்சு ஷிப்ட் போட்டு காதலிக்க என்னால முடியவே முடியாது. அந்த கடவுள் எனக்கு ஒரே ஒரு மனசுதான் கொடுத்திருக்கான், அது உனக்கா உன் தங்கச்சிக்கான்னு தீர்மானிச்சுக்க. அது உனக்கு நான் வந்து என் பக்கத்துல படுத்துக்க, இல்லன்னா உடனே கல்யாணம் ஏற்படுகளை செய். போ. கண்ணுல உங்க உருவமும் என் வயித்துல உங்க மறு உருவமும் இருக்கிறப்போ எனக்கு வேற என்னங்க வேணும்? நல்ல மரமா வாங்கிட்டு வந்தீங்களா? சரி சரி, மரத்தெல்லாம் கொண்டு போய் கரெக்டா பாத்து கட்டுங்க. என்ன சம்பந்தி அம்மா, என் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணும் மாதிரி அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் வரவங்க என்ன பார்க்க மாட்டாங்களா? ஐயோ, உன்னை என்னாலயே பார்க்க முடியல. கொஞ்சம் என் தலைக்கு என்ன குளிப்பாட்டு ரெடி ஆகணும்ல?
ஹலோ சார். ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார், தேங்க் யூ. ஆக்சன். ஏய், அவர் டைரக்டரா? இங்க நான் தான் டைரக்டர், அவர் ஒன்லி ஆக்டர். மாப்பிள்ளை வேணுங்கடா, தள்ளுங்கடா. வணக்கம் பண்றேங்க சார். வாங்க 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 வாங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். போங்க, போய் உட்காருங்க, முன்னால போய் உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க. இதையாவது ஷேக் பண்ணாம ஒழுங்கா ஏறா. ஏன் இது ஆக்சிமிக்கு விற்க போறீங்களா? சரவணா ஸ்டோர்ஸ்ல பொம்மைங்களுக்கு பிளவுஸ் ஆர்டர் வாங்கியிருக்கல்ல? நீங்க என்ன வச்சு ஒரு பிலிம தவிர பாக்கி எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. என்ன பிலிம்? ப்ளூ பிலிம். அதையும் ஒன்னு ஹீரோவா போட்டு அப்புறமா எடுக்கிறேன். நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? அம்மா அம்மா வாங்கம்மா, முகூர்த்தத்துக்கு நேரம் வந்துட்டோம். கெட்டு மேல கெட்டு மேல. என்ன புது தாலி கொடுக்குறீங்க? என்ன பழைய தாலி கொடுங்க, இத கட்ட மாட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமா, புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை பூரா சேர்ந்திருக்கணும்னு ஆசீர்வதிச்சு வானம் சாட்சியா, பூமி சாட்சியா, அக்னி சாட்சியா, எல்லாத்தையும் விட அந்த கடவுள் சாட்சியா, இதே மந்திரங்களை சொல்லி இதே ஜனங்க முன்னால போன வருஷம் நான் கட்டுன அந்த தாலியை கொடுக்க சொல்லுங்க, நான் கட்டுறேன். ஒரே பொண்டாட்டியும் எல்லாரும் நம்மள அசிங்கமா பாக்குறாங்க. ஓஹோ, இங்க நடக்கிற கல்யாணம் அசிங்கமா இல்ல, நான் பேசுறது மட்டும் அசிங்கமா இருக்கா? சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? என் பழைய பொண்டாட்டிய தாலியை கட்டி தர சொல்லுங்க, இவள புது பொண்டாட்டியா ஏத்துக்கிறேன். அது எப்படி நடக்கும் மச்சான்? ஏன் நடக்காது? மீனாட்சி உங்க பொண்டாட்டி தானே? அது நேத்து வரைக்கும், இன்னைக்கு இல்ல, இனி எப்பவும் இல்ல. எங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. என்ன மாப்பிள்ள, திடீர்னு என்ன சொல்றீங்க? நாங்க கோர்ட்டுக்கு போகல, ஆனா நேத்து ராத்திரியே டைவர்ஸ் வாங்கிக்கிட்டோம். அவளுக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லைன்னு மீனாட்சி சொல்லிட்டா. இல்ல, என்ன இல்ல, இவ என் வாழ்க்கைக்குள்ள வரணும்னா நீ என் வாழ்க்கைய விட்டு வெளியே போகணும்னு நான் சொன்ன, அதுக்கு நீ ஒத்துக்கிட்ட இல்ல? சொல்லு. என்னோட வாழ்க்கைய வேண்டாங்கிறப்ப நான் கட்டின தாலி மட்டும் எதுக்கு? தங்கச்சிக்காக கட்டிக்கிட்ட புருஷனையே தியாகம் செஞ்ச உனக்கு நான் கட்ட தாலி மட்டும் எதுக்கு? அதையும் தியாகம் செய். உனக்கு தாலி தானே முக்கியம், அப்படின்னா இங்க உனக்கு பிடிச்ச எவனையாவது பார்த்து தாலி கட்டிக்க. என்ன அப்படி ஷாக் ஆயிட்ட? நான் ரெண்டாவது பொண்டாட்டிய கட்டிக்கிறப்ப நீ ரெண்டாவது புருஷனை கட்டிக்க? பெண்களுக்கு சம உரிமை வேணும்னு கேக்குறீங்கல்ல, எடுத்துக்கங்க, ஈக்குவல் ரைட்ஸ். எனக்கு நோ ப்ராப்ளம். என்ன மாப்பிள, நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் போற மாதிரி பேசுறீங்களே. நம்ம குடும்பம் இல்ல, உங்க குடும்பம். அப்படின்னா எங்க குடும்பத்துக்கு மான மரியாதை இல்லங்கறீங்களா? ஆமா, உங்களுக்கு மான மரியாதை இல்ல, உங்க பொண்ணுங்க மேல பாசம் கூட இல்ல. அது இருந்தா அவங்க வாழ்க்கையோட இப்படி விளையாடுவீங்களா? இப்ப உங்க ரூட்டுக்கே வர, உங்க ரெண்டு பொண்ணும் உங்களுக்கு ரெண்டு கண்ணுன்னு சொன்னீங்க. உங்க ரெண்டு கண்ணும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் என் ரெண்டு கண்ணை குத்திக்கணுமா? உங்களுக்கு உங்க வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ எனக்கு என் வாழ்க்கையும் அவ்வளவு முக்கியம். நமக்கு ரெண்டு கண் இருக்கலாம், ரெண்டு கால் இருக்கலாம், ரெண்டு கை இருக்கலாம், ஆனா உயிர் மட்டும் ஒண்ணுதான். அதே மாதிரி நான் உயிருக்கு உயிரா விரும்புற பொண்டாட்டி ஒண்ணுதான், அவ்வளவுதான். இங்க பாருங்க, என்ன விரும்புறதா சொல்லி எல்லார் முன்னாலையும் மனமேடையில வந்து உட்கார்ந்து இருக்கிற லலிதாவை இப்ப யார் கல்யாணம் செஞ்சுக்குவாங்க? அட்லீஸ்ட் உங்க சின்ன பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உங்க பெரிய பொண்ண தாலியை தர சொல்லுங்க. எங்க யாருக்கும் அந்த சக்தி இல்ல, வேணும்னா நீங்களே எடுத்துருங்க, இல்லன்னா அறுத்துருங்க. நீங்களே பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் லேட் செய்யணும்? குடு. ஐய,
கொடுத்து கொடு. கம் ஆன், கொடுக்க மாட்டேன், எனக்கு வேணும். சுமங்கலியா இருக்கிற எந்த பொண்ணும் புருஷன் உயிரோட இருக்கும்போது தாலி எடுக்க கூடாதுடா. ஆமா, உன் கழுத்துல இருந்து தாலியை எடுத்துட்ட, உன் புருஷன் செத்ததுனால தானே? அதே மாதிரி நான் செத்ததா நினைச்சு தாலி கொடுக்க சொல்லு. ஐயோ, செத்ததா என்ன, நான் நேத்தே செத்துட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் நினைச்சேன். தவிர என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கணும்னு காணவள கூட நினைக்கலங்க. நேத்து நான் அப்படி சொன்னது கூட எப்படியாவது நீங்க உங்க மனசை மாத்திக்குவீங்கன்ற எண்ணத்துலதான். என் அடிங்க கொல்லுங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஆனா தாலிய மட்டும் கேட்காதீங்க. பெரிய மனசு பண்ணி என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க. அதனால்தான் அந்த தாலியை தர சொல். என் தங்கச்சிக்கு மட்டும் இல்ல, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்க. உன் கழுத்துல இருந்து தாலி இறங்குற வரைக்கும் அவ கழுத்துல தாலி ஏறாது. இது ஏ மேல சத்தியம். இங்க பாரு, உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தர, அதுக்குள்ள நீ மனசை மாத்திக்கலனா இங்க இருந்து நான் போயிடுவேன். ஒரு நிமிஷம், என் தங்கச்சி வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அவளுக்காக நான் என் தாலியை தியாகம் பண்ண கூட தயாரா இருக்கேன். சரி, தாலிய கொடு. அதனால முடியாது. ஏன், இவ்வளவு பேருக்கு முன்னாடி நீங்க என் கழுத்துல கட்டின தாலிய நீங்களே கழட்டி என் தங்கச்சி கட்டுங்க. என்ன யோசிக்கிறீங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அது உங்களால முடியாது. நான் தாலிய கழிட்ட மாட்டேன் நினைச்சியா? அது பழைய காலம், இப்ப எனக்கு என் மனசாட்சி தான் முக்கியம். வாழ்க்கையில எதை வேணாலும் பகிர்ந்துக்கலாம், ஆனா வாழ்க்கைய பகிர்ந்துக்க முடியாது. இப்ப நான் அறுக்க போறது உன் கழுத்துல இருக்கிற தாலி இல்ல, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற பந்தம். நீ எங்க செத்து போயிடுவியோன்னு உங்க அக்கா இவ்வளவு பெரிய தியாகத்துக்கு ரெடி ஆயிட்டா? எமனாச்சு என்ன, நான் கொஞ்சம் ஓவரா நடிச்சிட்டேனா? கொஞ்சம் ஓவரா இல்ல, ரொம்ப ஓவரா நடிச்சிட்டீங்க. என்ன செய்யறது மீனாட்சி, நான் உன்னை அந்த அளவுக்கு ஓவரா காதலிக்கிறேன். ஆமா, நான் தாலியை கழட்டுறப்ப அவ்வளவு லேட்டா வந்தியே, இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? என்ன ஆயிருக்கும், என் தாலியை கட்டி இந்நேரம் அவ கழுத்துல கட்டிருப்பீங்க. சரியா போச்சு போ, தாலியோட சேர்த்து உன்னையும் கூட்டிக்கிட்டு இந்த நாட்டை விட்ட ஓடி போயிருப்பேன். இவ்வளவு அனுப்புறோம், என் தங்கச்சிக்கு எப்படிங்க கல்யாணம் நடக்கும்? ஏன் நடக்காது, இதே முகூர்த்தத்துல இதே கல்யாண மண்டபத்துல பிரமாதமா கல்யாணம் நடத்தி வைக்கிறேன். டேய் ராஜா, என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறவன் கட்டோட வந்திருக்கானு பாக்குறீங்களா? பாவம், லலிதா இன்னொருத்தன கல்யாணம் செஞ்சுக்க போறத தெரிஞ்சு தாங்கிக்கிட்டான். ஆனா ஏற்கனவே கல்யாணமானவனுக்கு செகண்ட் ஹேண்ட போறத தாங்க முடியாம பில்டிங் மேல இருந்து குதிச்சு தற்கொலை செஞ்சுக்க போயிட்டான். இப்போது தெரிஞ்சுக்கிட்டியா உன் அவன் எந்த அளவுக்கு விரும்புறான்னு? அவனோட நேரம் நல்லா இருந்ததுனால சரியா நேரத்துக்கு சும்மா அங்க போய் அவனை காப்பாத்தினான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் ஏதோ சோஷியல் சர்வீஸ் செய்ய நினைச்சேனே தவிர அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இது நம்ம ஃபேமிலி சர்வீஸ்னு. நம்ம ஃபேமிலி சர்வீஸா?
ஆமா, இது நம்ம ஃபேமிலி தானே இல்லையா? ஏ கெட்டி மேளம் கெட்டி மேளம். என்ன உன் தங்கச்சி பத்தி யோசிக்கிறிய? ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால எத்தனை கனவு கண்டாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் தான் சகலமோ. ஒரு வருஷம் ஆகிறதுக்குள்ள கையில குழந்தையோட வருவ. ஒரு வருஷம் எதுக்கு, 9 மாசம் போதும். முடியலங்க? ஓகே ஓகே, ட்ரை பண்றேன். முடியணும். எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு இல்ல? யா யா. சரி, நம்ம மேரேஜ் அப்போ என்ன? ஏய், இனிமே ஹி இஸ் ஒன்லி மை ஹீரோ. ஐ ஆம் ஹர் ஹிஸ் ஒன்லி ஒன் ஹீரோயின். கடவுளே ரொம்ப தேங்க்ஸ்.